வணக்கம் அன்பு மாணவர்களே, தரம் ஐந்தில் கற்கும் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறேன். பிள்ளைகளே, இன்று நாங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் பாடம் 8 நேரம் என்ற பாடத்தை நாங்கள் கற்கப் போகின்றோம். பிள்ளைகள், நேரம் என்பது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பின்னி பிணைந்ததாக காணப்படுகின்றது. என்ன, நாங்கள் எங்கு செல்வதற்கும் எங்களுக்கு நேரம் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. எவ்வாறு பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் காலையில் எழும் நேரம், பாடசாலைக்கு செல்லும் நேரம், பாடசாலை விட்டு வரும் நேரம், அதே போல் பிள்ளைகள் நாங்கள் எங்கேயாவது பயணம் செல்லும் பொழுது பஸ் வண்டி எத்தனை மணிக்கு புறப்படுகின்றது, அதற்கு எங்களுக்கு நேரம் தேவை. அதே போல் படிப்பதற்கு நேரம், பாடசாலையில் எங்களது நேர சூசியில் நேரம் காணப்படுகின்றது. இவ்வாறு பிள்ளைகள், நேரம் என்பது பிள்ளைகள் எங்களுடைய வாழ்வில் பின்னி பிணைந்ததாக காணப்படுகின்றது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த பாடத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கற்றுக்கொள்ளும் பொழுது தான் பிள்ளைகள் உங்களுக்கு நேரத்தை என்ன செய்ய முடியும், கடிகாரத்தின் ஊடாக சரியாக நேரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன, சரி பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த இடத்தில் பிள்ளைகள், நான் உங்களுக்கு திரையில் காட்டப் போகின்றேன். ஒரு 12 மணி நேர கடிகாரம் எவ்வாறு காணப்படும் என்று நான் உங்களுக்கு காட்டப்போகின்றேன். பார்ப்போமா பிள்ளைகள்? சரி பிள்ளைகள், இந்த இடத்தில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு 12 மணி நேர கடிகாரம் ஒன்று காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகள், 1 பிள்ளைகள் 12 வரை இலக்கங்கள் இந்த இடத்தில் காணப்படுகின்றது. அதே போல் நீங்கள் இந்த இடத்தில் 2 முட்களை அவதானிக்கலாம் பிள்ளைகள். ஒன்று வந்து நிமிடமுள், மற்றது என்ன பிள்ளைகள், மணிமுள். சரியா பிள்ளைகள், நான் உங்களுக்கு அதை இந்த இடத்திலும் நான் காட்டுகின்றேன் பிள்ளைகள். இந்த இடத்தில் பாருங்கள் பிள்ளைகள், இந்த இடத்தில் என்னிடமும் ஒரு 12 மணி நேர கடிகாரம் ஒன்று உள்ளது. இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் பிள்ளைகள், இந்த கட்டையாக இருக்கின்ற முள்ளை நாங்கள் சொல்லுவோம் என்ன பிள்ளைகள், மணிமுள் என்று சொல்லுவோம். இந்த நீட்டமாக, இந்த நீண்டு காணப்படுகின்ற முள்ளை நாங்கள் சொல்லுவோம் என்ன பிள்ளைகள், நிமிடமுள் என்று சொல்லுவோம். சரியா பிள்ளைகள், இப்பொழுது சரியாக 12 மணி. இப்பொழுது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இந்த நிமிடமுள் என்ன செய்யும் பிள்ளைகள், இவ்வாறு வலஞ்சுழியாக இவ்வாறு என்ன செய்யும், சென்று என்ன செய்யும், ஒரு மணித்தியாலத்தை என்ன செய்யும், அடையும். எவ்வாறு ஒரு மணி நேரம் வருகின்றது என்பதை பிள்ளைகள் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த இடத்திலும் பாருங்கள் பிள்ளைகள், 2 முட்கள் ஒன்று சேர்ந்து இந்த இடத்தில் இருக்கின்றது. அதாவது நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் இரண்டும் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம் பிள்ளைகள், எத்தனை மணி, இந்த மணிக்கூடு காட்டும் மணி எவ்வளவு பிள்ளைகள், 12 மணி. சரியா பிள்ளைகள், இப்பொழுது என்ன செய்யும், இந்த நிமிடமுள் என்ன செய்யும், இவ்வாறு வலஞ்சுழியாக இந்த இடத்தில் வந்து பிள்ளைகள் திரும்பவுமாக இந்த 12 அடையும் பொழுது பிள்ளைகள் எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது, ஒரு மணி கிடைக்கின்றது. சரியா பிள்ளைகள், அதன் பின்பதாக திரும்பவுமாக என்ன நடக்கின்றது, நான் உங்களுக்கு அதை காட்டுகின்றேன் பிள்ளைகள். இந்த இடத்தில் பாருங்கள், இந்த நிமிடமுள்ள என்ன செய்கின்றது பிள்ளைகள், இப்பொழுது வலஞ்சுழியாக சுற்றி கொண்டு இவ்வாறு என்ன செய்கின்றது, எல்லா இலக்கங்களையும் கடந்து திரும்பவுமாக இந்த 12 வரும் பொழுது எத்தனை மணி, ஒரு மணியாக காணப்படுகின்றது. இப்பொழுது பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், இந்த 12 மணியிலிருந்து ஒரு மணிக்கு வருவதற்கு எத்தனை நிமிடங்கள் கடந்துள்ளது, 60 நிமிடங்கள் கடந்துள்ளது. இன்னும் ஒரு அதாவது பிள்ளைகள், ஒரு மணியிலிருந்து எவ்வாறு 2 மணிக்கு செல்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகள், இந்த நிமிடமுள் என்ன செய்கின்றது, இவ்வாறு வலஞ்சுழியாக கடந்து வந்து இந்த இடத்தில் பிள்ளைகள் சரியாக 12 நிற்கும் பொழுது இப்பொழுது எத்தனை மணி, 2 மணி. இவ்வாறு பிள்ளைகள் இந்த நிமிடமுள் என்ன செய்கின்றது, ஒவ்வொரு எண்களையும் கடந்து சரியாக இந்த 12 வரும் பொழுது பிள்ளைகள் 60 நிமிடங்கள் எடுக்கின்றது. 60 நிமிடங்கள் எடுத்து பிள்ளைகள் எத்தனை மணியாகின்றது, ஒவ்வொரு மணித்தியாலங்கள் எங்களுக்கு செல்கின்றது. இன்னும் ஒரு மணித்தியாலம் செல்லும் விதத்தையும் நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். இப்பொழுது 2 மணியிலிருந்து இப்பொழுது என்ன செய்கின்றது பிள்ளைகள், 3 மணி ஆகின்றது. இந்த இடத்தில் நீங்கள் அதாவது பிள்ளைகள் மணிமுள்ளையும் பார்த்தால், மணிமுள் என்ன செய்கின்றது பிள்ளைகள், மெதுவாக இந்த இடத்தில் நகர்வதை நீங்கள் காணலாம். 2 மணியிலிருந்து பிள்ளைகள் மெதுவாக இந்த மணிமுள் எங்கு வந்துள்ளது, 3 மணிக்கு வந்துள்ளது. இந்த நிமிடமுள் 12 மணிக்கு வந்துள்ளது. இப்பொழுது 2 மணியிலிருந்து பிள்ளைகள் 3 மணிக்கு
கடந்துள்ளது. என்ன பிள்ளைகள், 60 நிமிடங்கள் கடந்து என்ன செய்துள்ளது, 3 மணி ஆகி உள்ளது. இப்பொழுது பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த 2 முட்களையும் அவதானிக்க வேண்டும், எவ்வாறு நகர்கின்றது. சரியா பிள்ளைகள், இந்த நிமிடமுள் கொஞ்சம் விரைவாக செல்லும், இந்த மணிமுள் என்ன செய்யும் பிள்ளைகள், கொஞ்சம் மெதுவாக நகர்ந்து கொண்டு வரும். சரியா பிள்ளைகள், நீங்கள் இப்பொழுது அவதானியுங்கள், எவ்வாறு 1 மணித்தியாலத்தை இந்த மணிக்கூடு காட்டுகின்றது, எவ்வாறு இந்த 2 முட்கள் நகருகின்றது என்பதை பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவதானித்து பார்க்க வேண்டும். பார்ப்போமா பிள்ளைகள், இப்பொழுது சரியாக 3 மணி. எவ்வாறு 3 மணி என்று அறிந்து கொள்வீர்கள் பிள்ளைகள், இது மணிமுள் எங்கு உள்ளது, 3 உள்ளது. இந்த நிமிடமுள் எங்குள்ளது பிள்ளைகள், 12 உள்ளது. அதை வைத்து நாங்கள் என்ன சொல்லுவோம் பிள்ளைகள், சரியாக 3 மணி என்று நாங்கள் சொல்லுவோம். இப்பொழுது பிள்ளைகள் 4 மணி ஆக போகின்றது. இந்த நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் எவ்வாறு நகர்கின்றது என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவதானிக்க வேண்டும். பாருங்கள் பிள்ளைகள், இந்த நிமிடமுள் என்ன செய்கின்றது, இவ்வாறு நகர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த மணிமுள் என்ன செய்கின்றது பிள்ளைகள், மெதுவாக 4 நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது என்னது பிள்ளைகள், எங்களுக்கு 4 மணி காட்டப்படுகின்றது. இவ்வாறு தான் பிள்ளைகள் ஒவ்வொரு மணித்தியாலயங்கள் எங்களுக்கு என்ன செய்கின்றது பிள்ளைகள், இந்த மணிக்கோடு மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு மணித்தியாலயங்களை. சரியா பிள்ளைகள், அதாவது எவ்வாறு இந்த நிமிடமுள் பிள்ளைகள் 60, அதாவது பிள்ளைகள் இந்த இடத்தில் 12 வரை வந்து 60 நிமிடங்கள் ஆகி எங்களுக்கு என்ன செய்கின்றது பிள்ளைகள், 1 மணித்தியாலத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. இப்பொழுது பிள்ளைகள் நான் உங்களுக்கு காட்டப்போகின்றேன், எவ்வாறு இந்த 60 நிமிடங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். உங்களுக்கு தெரிந்தானே பிள்ளைகள், 12 மணியிலிருந்து 1 மணி வருவதற்கு எங்களுக்கு எத்தனை நிமிடங்கள் செல்கின்றது, 60 நிமிடங்கள் செல்கின்றது. அதே போல் பிள்ளைகள், 1 மணியிலிருந்து 2 மணிக்கு வருவதற்கு எத்தனை நிமிடங்கள் செல்கின்றது, 60 நிமிடங்கள் செல்கின்றது. என்ன பிள்ளைகள், இந்த 60 நிமிடங்கள் பிள்ளைகள் நாங்கள் எவ்வாறு அறியலாம் என இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம். பார்ப்போமா பிள்ளைகள். சரி பிள்ளைகள், இந்த இடத்திலும் பிள்ளைகள் எங்களுக்கு 12 மணி நேர ஒரு கடிகாரம் ஒன்று இந்த இடத்தில் உள்ளது பிள்ளைகள். இப்பொழுது இந்த கடிகாரம் காட்டும் நேரம் எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம், 12 மணி என பிள்ளைகள். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம், இந்த 12 மணியிலிருந்து பிள்ளைகள் 1 மணிக்கு எங்களுக்கு வருவதற்கு பிள்ளைகள் எத்தனை நிமிடங்கள் செல்கின்றது, 60 நிமிடங்கள். அந்த 60 நிமிடங்களை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வோம் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இடத்தில் நீங்கள் அவதானித்தால் பிள்ளைகள், இந்த 12-க்கும் 1-க்கும் இடையிலே 1, 2, 3, 4, 5 அவ்வாறு பிள்ளைகள் உங்களுக்கு கோடுகள் வரைந்து காட்டப்பட்டுள்ளது. அப்பொழுது பிள்ளைகள் இந்த 12-லிருந்து பிள்ளைகள் இந்த 1 என்ற இடத்திற்கு, சரியா பிள்ளைகள், வரும் பொழுது எத்தனை நிமிடங்கள் கடக்கின்றது, 5 நிமிடங்கள் கடக்கின்றது. அதே போல் பிள்ளைகள் இந்த 1-லிருந்து பிள்ளைகள் இந்த நிமிடமுள் திரும்பவுமாக இந்த 1-லிருந்து என்ன செய்கின்றது, 2-க்கு வருவதற்கு எத்தனை நிமிடங்கள், 5. இவ்வாறு பிள்ளைகள் 5 நிமிடங்கள் கடந்து பிள்ளைகள் இந்த இடத்தை அடைகின்றது 1 மணிக்கு வருவதற்கு. அதே பிள்ளைகள் நான் இப்பொழுது உங்களுக்கு காட்டப்போகின்றேன், எவ்வாறு இந்த நிமிடமுள் வளஞ்சுழியாக சுழன்று கொண்டு எவ்வாறு எங்களுக்கு 12 மணியிலிருந்து 1 மணி வரை வரப்போகின்றது என்பதை பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகின்றோம். பார்ப்போமா பிள்ளைகள், இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தால் பிள்ளைகள், இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், இந்த நிமிடமுள் எங்கு வந்துள்ளது, 1-க்கு வந்துள்ளது. இப்பொழுது எத்தனை சொல்லுங்கள் பார்ப்போம், 12 மணியிலிருந்து பிள்ளைகள் என்ன நடந்துள்ளது, 1-க்கு வந்தால் 5 நிமிடம் ஆகியுள்ளது. இப்பொழுது 2-க்கு வந்துள்ளது, 2-க்கு வந்தால் 10 நிமிடம் ஆகியுள்ளது. 12 மணியிலிருந்து பிள்ளைகள் 15 நிமிடம் இப்பொழுது கடந்துள்ளது. சரியா பிள்ளைகள், அவ்வாறு இப்பொழுது என்ன செய்து 15 நிமிடம் கடந்துள்ளது. 12 மணியிலிருந்து பிள்ளைகள் என்ன நடந்துள்ளது, 15 நிமிடங்கள் கடந்துள்ளது. இப்பொழுது என்ன பிள்ளைகள், 12 மணியிலிருந்து 20 நிமிடங்கள் கடந்துள்ளது. இந்த இடத்தில் 25 நிமிடங்கள் கடந்துள்ளது. இந்த இடத்தில் பாருங்கள் பிள்ளைகள், 30 நிமிடம்
கடந்துள்ளது. 12 மணியிலிருந்து பிள்ளைகள் 30 நிமிடம் கடந்துள்ளது. இப்பொழுது பிள்ளைகள் இந்த மணிமுல்லை நீங்கள் பார்த்தால் எங்கு உள்ளது? 12 உள்ளதா? இல்லை, சிறிது விலகி இந்த இடத்தில் காணப்படுகின்றது. இந்த நிமிடமுள் சரியாக எங்கு உள்ளது பிள்ளைகள்? 6 என்ற இடத்தில் காணப்படுகின்றது. பார்த்தீர்களா பிள்ளைகள்? இப்பொழுது பிள்ளைகள் என்ன மணி சொல்லுங்கள் பார்ப்போம். 12 எவ்வளோ பிள்ளைகள்? 30 என்று நாங்கள் சொல்லுவோம். என்ன? 12:30. 12 மணியிலிருந்து பிள்ளைகள் எத்தனை நிமிடங்கள் கடந்துள்ளது? 30 நிமிடங்கள் கடந்துள்ளது. சரி பிள்ளைகள், நாங்கள் இப்பொழுது அடுத்ததையும் பார்ப்போம். எவ்வாறு இந்த இடத்தில்? இந்த இடத்தில் பாருங்கள், 12:35. 12 மணியிலிருந்து பிள்ளைகள் 35 நிமிடங்கள் கடந்துள்ளது. இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், 12 மணியிலிருந்து 40 நிமிடங்கள் கடந்துள்ளது. இப்பொழுது 12 மணியிலிருந்து 45 நிமிடங்கள் கடந்துள்ளது. பாருங்கள் பிள்ளைகள், இப்பொழுது இந்த மணிமுள் எங்கு காணப்படுகின்றது? கிட்டத்தட்ட 1 வந்துள்ளது. என்ன பிள்ளைகள்? இந்த நிமிடமுள் எங்கு காணப்படுகின்றது? சரியாக இந்த இடத்தில் 9 நோக்கி நிற்கின்றது. நிற்கும் பொழுது இப்பொழுது எவ்வாறு மணியை வாசிப்போம் பிள்ளைகள்? 12 மணியிலிருந்து எத்தனை நிமிடங்கள் கடந்துள்ளது? 45 நிமிடங்கள் கடந்துள்ளது. அப்போ நாங்கள் 12:45 என்றும் சொல்லலாம். இப்பொழுது பிள்ளைகள், 12 மணியிலிருந்து எத்தனை நிமிடங்கள் கடந்துள்ளது? 50 நிமிடங்கள் கடந்துள்ளது. என்ன பிள்ளைகள்? 12 மணியிலிருந்து 50 நிமிடங்கள் கடந்துள்ளது. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? மணி 12:50. சரி, இந்த இடத்தில் பாருங்கள் பிள்ளைகள், இப்பொழுது என்ன நடந்துள்ளது? 12:55. என்ன பிள்ளைகள்? 1:05 காணப்படுகின்றது. இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், சரியாக எங்களுக்கு 1 ஆகியுள்ளது. இப்பொழுது நீங்கள் அவதானித்தால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இந்த நிமிடமுள் என்ன செய்துள்ளது பிள்ளைகள். இவ்வாறு வளஞ்சுழியாக வந்து 60 நிமிடங்கள் எங்களுக்கு கிடைத்து என்ன நடந்துள்ளது? 1:12 வரை நாங்கள் என்ன செய்துள்ளோம்? கடந்து வந்துள்ளோம் என்பதை நாங்கள் பார்த்தோம். என்ன பிள்ளைகள்? அதுதான் சரியா பிள்ளைகள். 12 5 நிமிடத்தை கடந்தது, பின்பதாக 10 கடந்தது, பின்பதாக நிமிடமுள் 15 கடந்தது. 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60 கடந்து பிள்ளைகள், 1 கடந்து பிள்ளைகள். என்ன கிடைத்துள்ளது எங்களுக்கு? 1 இப்பொழுது கிடைத்துள்ளது. சரியா பிள்ளைகள், இவ்வாறு தான் 12 1 எவ்வாறு இந்த நிமிடமுள் வளஞ்சொலியாக வந்தது என்பதை நீங்கள் அவதானித்து அறிந்திருப்பீர்கள். சரி பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் சில பயிற்சிகளை நாங்கள் செய்ய போகின்றோம். இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு புகையிரத நிலையம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. இது உங்களுடைய பாட புத்தகத்தில் உள்ள ஒரு படம் இந்த இடத்தில் காட்டப்பட்டுள்ளது. புகையிரத நிலையத்துக்கு நீங்கள் செல்லும் பொழுதும் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன அவசியம்? நேரம் அவசியம். எந்த நேரத்துக்கு எந்த புகையிரத வருகின்றது என்பது பிள்ளைகள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். என்ன இந்த இடத்தில் பாருங்கள், நேர அட்டவணை, புறக்கோட்டையில் புறப்படும் நேரம். அதாவது புறக்கோட்டையிலிருந்து எந்தெந்த புகையிரதங்கள் எத்தனை மணிக்கு புறப்படுகின்றது என்பதை பிள்ளைகள் இந்த இடத்தில் உங்களுக்கு காட்டியுள்ளார்கள். சரியா பிள்ளைகள், 3:30, 5 மணி, 7:15, 8:47 இவ்வாறு முற்பகல் பிற்பகல் என்று பிள்ளைகள் இவ்வாறு ஒரு அட்டவணை இந்த இடத்தில் காட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது பிள்ளைகள், முற்பகல் என்றால் என்ன, பிற்பகல் என்றால் என்ன, இவற்றை நீங்கள் அறிந்திருந்தால்தான் என்ன செய்ய முடியும், சரியாக இந்த நேரத்தை உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் சில பயிற்சிகள் செய்ய போகின்றோம். நேரத்தை வாசிப்போம். கடிகார முகத்தில் தரப்பட்டுள்ள நேரத்தை சொற்களிலும் இலக்கங்களிலும் எழுதுவோம். இந்த இடத்தில் பாருங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு நான் காட்டியது போன்று ஒரு 12 கடிகாரம் ஒன்று இந்த இடத்தில் காட்டப்பட்டுள்ளது. இந்த கடிகார காட்டும் நேரம் எவ்வளவு என்பதை பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சொற்களிலும் இலக்கத்திலும் நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். முதலாவது பிள்ளைகள், இந்த கடிகார முகம் காட்டும் நேரம். முதலில் பிள்ளைகள் நீங்கள் இந்த 2 அவதானிக்க வேண்டும். என்ன பிள்ளைகள்? இது மணிமுள், இது நிமிடமுள். இப்பொழுது பிள்ளைகள், மணிமுள் எங்கு உள்ளது? 1 கடந்து. என்ன பிள்ளைகள்? 1 கடந்து
இந்த நிமிடமுள் எங்கே உள்ளது பிள்ளைகள்? நான்கில் உள்ளது. அப்போ 5, 10, 5, 10, 15, 20 ஒரு மணி என்ன பிள்ளைகள் கடந்து 20 நிமிடங்கள் ஆகும். என்ன, ஒரு மணி கடந்து எத்தனை நிமிடங்கள்? 20 நிமிடங்கள் ஆகும். ஒரு மணி கடந்து 20 நிமிடங்கள். ஒரு மணியை கடந்துள்ளது எத்தனை நிமிடங்கள்? 20 நிமிடங்கள். அது எவ்வாறு பிள்ளைகள் நாங்கள் இலக்கங்கள் எழுதுவோம்? 1 போட்டு பிள்ளைகள் 20 என்று இவ்வாறு நாங்கள் எழுதி கொள்ளுவோம். என்ன, இப்போ முதலில் பிள்ளைகள் நீங்கள் மணிமுள்ளை பார்க்க வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிமிடமுள்ளை நீங்கள் அவதானித்து எழுதி கொள்ள வேண்டும். நிமிடமுள்ளை அவதானிக்கும் பொழுது பிள்ளைகள் எவ்வாறு எழுதுவீர்கள்? அவங்களுக்கு தெரியும், இந்த நான் காட்டினேன் என்ன, எவ்வாறு 5, 5 நிமிடங்களாக கூடிக்கொண்டு வருகின்றது என்பதை பார்க்க வேண்டும். இது 5, இது 10, இது 15, இது 20. அப்போ நிமிடமுள்ளை எங்குள்ளது பிள்ளைகள்? 4 இருந்தால் எத்தனை நிமிடங்கள்? 20 நிமிடங்கள் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பிள்ளைகள் அடுத்ததாக இந்த இடத்தில் நாங்கள் பார்ப்போம், எங்களுக்கும் சில கடிகாரங்கள் தரப்பட்டுள்ளது. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நேரத்தை எழுதி கொள்ள வேண்டும். இப்பொழுது பிள்ளைகள் முதலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மணிமுள்ளை பார்க்க வேண்டும். இந்த மணிமுள் எங்குள்ளது பிள்ளைகள்? 2 கடந்து வந்துள்ளது. என்ன பிள்ளைகள், 2 கடந்து எத்தனை நிமிடங்கள்? நிமிடமுள் எங்குள்ளது? 6 உள்ளது. அப்போ எவ்வாறு பிள்ளைகள்? 5, 10, 15, 20, 25, 30 அப்போ எவ்வாறு எழுதுவீர்கள் பிள்ளைகள்? 2 மணி கடந்து எத்தனை நிமிடங்கள்? 30 நிமிடங்கள் ஆகும். 2 மணியிலிருந்து பிள்ளைகள் இந்த மணிமுள் கடந்து வந்துள்ளது. இந்த நிமிடமுள் எங்குள்ளது? 30 உள்ளது. 5, 10, 15, 20, 25, 30 உள்ளது. அதை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள்? 2 மணி கடந்து எத்தனை நிமிடங்கள் பிள்ளைகள்? 30 நிமிடங்கள் ஆகும். சரியா பிள்ளைகள்? எவ்வாறு இலக்கத்தில் எழுதுவீர்கள்? 2 மணி கடந்து 30 நிமிடங்கள் என்று இவ்வாறு நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகள் இந்த 2வது மணி கூட அவதானியுங்கள். பிள்ளைகள் அவதானிக்கும் பொழுது பிள்ளைகள் இந்த மணிமுள் எங்குள்ளது சொல்லுங்கள் பார்ப்போம். 4 கடந்து 5 வருகின்ற, அதாவது இந்த இடத்தில் 4 கடந்து வந்துள்ளது. என்ன பிள்ளைகள், அப்போ என்ன எழுதுவீர்கள்? 4 மணி கடந்து 4 மணி கடந்து பிள்ளைகள் எத்தனை நிமிடங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நிமிடமுள் எங்குள்ளது? 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. அப்ப 4 மணி கடந்து எத்தனை நிமிடங்கள்? 40. நிமிடங்கள் ஆகும். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நாங்கள் இந்த கடிகாரத்தை அவதானித்து நாங்கள் நேரத்தை எழுதி கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? இதை எவ்வாறு நாங்கள் இலக்கத்தில் எழுதுவோம்? 4 மணி 40 நிமிடம் என்று பிள்ளைகள் நாங்கள் இவ்வாறு நாங்கள் எழுதி கொள்வோம். இது பிள்ளைகள் சாதாரணமாக 12 மணி நேர கடிகாரத்தை அவதானித்து நாங்கள் நேரத்தை இவ்வாறு தான் நாங்கள் எழுதுவோம். அடுத்ததாக பிள்ளைகள் இந்த இடத்தில் பாருங்கள், இன்னும் 2 என்ன பிள்ளைகள் கடிகாரங்கள் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இப்பொழுது எனக்கு சொல்லுங்கள் பிள்ளைகள், இந்த இடத்தில் மணிமுள் எங்குள்ளது? சரியாக 11 உள்ளது. நிமிடமுள் எங்குள்ளது பிள்ளைகள்? சரியாக 12 உள்ளது. இப்பொழுது பிள்ளைகள் என்ன மணி சொல்லுங்கள் பார்ப்போம். 11 மணி என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? 11 மணி என்று நாங்கள் என்ன செய்வோம்? எழுதி கொள்வோம். எவ்வாறு இலக்கத்தில் எழுதுவோம் பிள்ளைகள்? 11 என்று பிள்ளைகள் நிமிடங்கள் ஏதும் இல்லாதபடியால் நாங்கள் என்ன செய்வோம்? 0 என்று நாங்கள் எழுதி கொள்வோம். இது 11 மணி.
சரியா பிள்ளைகள், இவ்வாறு தான் நாங்கள் எழுதுவோம். அடுத்ததாக பிள்ளைகள், இந்த இடத்தை நீங்கள் அவதானித்தால், இந்த கடிகாரத்தை அவதானித்தால் பிள்ளைகள், இந்த கடிகாரம் எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்பொழுது மணிமுள் எங்குள்ளது? மணிமுள் என்றால் இந்த சிறிய முள். சிறிய முள் எங்குள்ளது பிள்ளைகள்? 9 கடந்து எங்கு வரப்போகின்றது? 10 வரப்போகின்றது. அப்போ எத்தனை பிள்ளைகள்? 9 மணி கடந்து 9 மணி கடந்து பிள்ளைகள் எங்குள்ளது நிமிடமுள் சொல்லுங்கள் பார்ப்போம். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 45, 45 என்ன பிள்ளைகள்? அப்போ 9 மணி கடந்து 45 நிமிடங்கள் ஆகும். இவ்வாறு தான் பிள்ளைகள் நீங்கள் இந்த கடிகாரத்தை பார்த்து நேரத்தை எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம், இந்த இடத்திலும் எங்களுக்கு 2 கடிகாரங்கள் உள்ளது, 12 மணி நேர கடிகாரங்கள். இப்பொழுது எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம், இந்த கடிகாரம் காட்டும் நேரம் எவ்வளவு? யாருக்கு தெரியும்? இப்பொழுது முதல்ல நீங்கள் என்ன அவதானிக்கணும் பிள்ளைகள்? மணிமுள் எங்குள்ளது? மணிமுள் எங்குள்ளது? சரியாக 7 உள்ளது. சரியா பிள்ளைகள்? அப்போ 7 மணி என்ன பிள்ளைகள்? 7 மணி கடந்து 7 மணி கடந்து நிமிடமுள் எங்குள்ளது பிள்ளைகள்? 2 உள்ளது. 5, 10. 7 மணி கடந்து எத்தனை நிமிடங்கள்? 10 நிமிடங்கள். சரியா பிள்ளைகள்? அடுத்தது இந்த இடத்தில் இந்த கடிகாரத்தை அவதானித்தால் பிள்ளைகள், இப்பொழுது எனக்கு சொல்லுங்கள் என்ன மணி? இந்த மணிமுள் எங்குள்ளது பிள்ளைகள்? 12 கடந்துள்ளது. அப்போ 12 மணி கடந்து 8 நிமிடங்கள் பிள்ளைகள்? நிமிடமுள் எங்குள்ளது? 5 உள்ளது. 5, 10, 15, 20, 25 நிமிடங்கள் ஆகும். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகள், தரப்பட்டுள்ள நேரத்தை கடிகார முகத்தில் காட்டுக. இவ்வளவு நேரமாக பிள்ளைகள் எங்களுக்கு கடிகார முகத்தில் நேரம் காட்டப்பட்டிருந்தது, நாங்கள் எழுதினோம். இப்பொழுது பிள்ளைகள் எங்களுக்கு நேரங்கள் தரப்பட்டுள்ளது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடிகாரத்தில் நாங்கள் அதை முட்களில் காட்ட வேண்டும். 2 முட்கள் உள்ளது. என்னென்ன முட்கள்? நிமிடமுள், மணிமுள். சரியா பிள்ளைகள்? இப்பொழுது 2 மணி என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், மணிமுள் எங்கே இருக்கும்? சரியாக 2 இருக்கும். நிமிடமுள் எங்கே இருக்கும்? 12 இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். சரி பிள்ளைகள், அடுத்ததாக பிள்ளைகள், 7:30. 7:30 என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் மணிமுள் எங்கே இருக்கும்? இந்த இடத்தில் 7 என்ன பிள்ளைகள்? 7 இருக்கும். நிமிடமுள் எங்கே இருக்கும் பிள்ளைகள்? 5, 10, 15, 20, 25, 30 இந்த இடத்தில் இருக்கும் என்ன. அடுத்தது பிள்ளைகள், 3:20. 3 மணி கடந்து 20 நிமிடங்கள். அப்போ மணிமுள் எங்கே இருக்கும் பிள்ளைகள்? இவ்வாறு 3 கடந்திருக்கும். நிமிடமுள் எங்கே இருக்கும் பிள்ளைகள்? இந்த இடத்தில் என்ன, நிமிடமுள் இந்த இடத்தில் இருக்கும். இப்பொழுது பிள்ளைகள் உங்களுக்கு நான் அதை என்ன செய்ய போகின்றேன், வரைந்து காட்டப் போகின்றேன். பார்ப்போம் பிள்ளைகள். இப்பொழுது 2 மணி. 2 மணி என்றால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மணிமுள் இவ்வாறு சிறியதாக இந்த இடத்தில் 2 நேராக இருக்கும். சரியா பிள்ளைகள்? நிமிடமுள் எங்கே இருக்கும்? நிமிடமுள் இவ்வாறு இருக்கும். சரி பிள்ளைகள், இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், இந்த கடிகாரம் காட்டும் நேரம் எவ்வளவு? 2 மணி. இப்பொழுது பிள்ளைகள் இந்த இடத்தில் எங்களுக்கு தெரியும், 7 மணி கடந்து 30 நிமிடங்கள். அப்போ பிள்ளைகள் இந்த மணிமுள் என்ன செய்யும்? 7 கொஞ்சம் கடந்திருக்கும் என பிள்ளைகள், 7 கொஞ்சம் கடந்து இவ்வாறு காணப்படும், 7 கடந்திருக்கும். நிமிடமுள் எங்கே இருக்கும் பிள்ளைகள்? நிமிடமுள் நீண்டமுள் என, நிமிடமுள் எங்கே இருக்கும்? நிமிடமுள்
சரியாக பிள்ளைகள் இந்த ஆறில் இருக்கும். எவ்வாறு இருக்கும்? 5, 10, 15, 20, 25, 30. சரியா பிள்ளைகள்? அவ்வாறு அவதானித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? இந்த மணி முள் நிமிடம் உள்ளே நீங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகள், இந்த இடத்தில் 3:20 இப்போ 3:00 சரியா பிள்ளைகள்? அப்போ என்ன நடந்திருக்கும்? இவ்வாறு மணிமுள் பிள்ளைகள் சிறிதாகத்தானே இருக்கும், கொஞ்சம் 3:00 கடந்து காணப்படும். சரியா பிள்ளைகள், நிமிடமுள் எங்கே இருக்கும்? நிமிடமுள் கொஞ்சம் நீண்டு காணப்படும். என பிள்ளைகள்? சரியாக இந்த 4 காணப்படும். சரியா பிள்ளைகள், இவ்வாறு தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வரைந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம், தரப்பட்டுள்ள நேரத்தை கடிகார முகத்தில் காட்டுக. 8:45 பிள்ளைகள் எங்களுக்கு கடிகார முகங்கள் தரப்பட்டுள்ளது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? குறித்து காட்ட வேண்டும். என பிள்ளைகள்? 8:45. அப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் மணி, அதாவது பிள்ளைகள் மணி முள் எங்கு வரும் பிள்ளைகள்? 8:00 கடந்துள்ளது. எனவே பிள்ளைகள் இவ்வாறு நாங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். என்ன பிள்ளைகள்? அடுத்தது பிள்ளைகள், நிமிடமுள் எங்கே இருக்க வேண்டும்? 45 இருக்க வேண்டும். நிமிடமுள் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இவ்வாறு காணப்படும். சரியா பிள்ளைகள், இப்பொழுது எங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளைகள்? 8:45. சரியா பிள்ளைகள், இவ்வாறு நாங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், இந்த இடத்தில் பாருங்கள், 10:40. அப்போ எங்கே இருக்கும் பிள்ளைகள்? இந்த மணிமுள் இந்த இடத்தில் இருக்கும். என்ன பிள்ளை? 10:00 பிள்ளைகள். எத்தனை நிமிடங்கள்? 40 நிமிடங்கள். சரியா பிள்ளைகள், அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம், இந்த இடத்தில் 1:35 1:00 என்ன பிள்ளைகள்? அப்போ என்ன நடக்கும்? இந்த மணிமுள் இவ்வாறு காணப்படும் பிள்ளைகள், நிமிடமுள் இவ்வாறு காணப்படும். சரியா பிள்ளைகள், இவ்வாறு தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? நேரத்தை கடிகார முகத்தில் நாங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகள், இந்த இடத்தில் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது, கடிகார முகத்தில் காட்டப்பட்டுள்ள நேரத்தை சில சந்தர்ப்பங்களில் 2 வாசிக்கலாம். ஆம் பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் கடிகார முகங்களை எவ்வாறு நேரத்தை வாசிப்பதென்று. எவ்வாறு வாசித்தோம்? 12:25 1:10 என பிள்ளைகள். அதே போல் நாங்கள் வாசித்தோம், 8:20 ஆகும் என்று நாங்கள் இவ்வாறு எழுதினோம். இவ்வாறு பிள்ளைகள் இன்னும் ஒரு முறையிலும் இவ்வாறு நாங்கள் இப்பொழுது வாசித்து எழுதினோம். ஆனால் பிள்ளைகள், இன்னும் ஒரு முறையாகவும் நாங்கள் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். இன்னொரு விதத்திலும் நாங்கள் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். அது என்ன என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். கடிகாரத்தில் காட்டப்பட்டுள்ள நேரத்தை வாசிப்போம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகள், நாங்கள் முதல்ல எழுதின மாதிரி எவ்வாறு வாசிப்போம் சொல்லுங்கள் பார்ப்போம். 9:00 எத்தனை பிள்ளைகள்? 55 ஆகும் என்று நாங்கள் முதல்ல எழுதின முறையில் வாசிக்கலாம். என்ன பிள்ளைகள்? 9:55 ஆகும். சரியா பிள்ளைகள், அதை இன்னொரு முறையாக நாங்கள் எவ்வாறு வாசிக்கலாம்? 10:00 எத்தனை பிள்ளைகள்? 5 ஆகும். என்ன பிள்ளைகள், இந்த இடத்தில் இன்னொரு முறையாக நாங்கள் எவ்வாறு வாசிக்கலாம்? 10:05 ஆகும். பாருங்கள் பிள்ளைகள், 10:00 போகின்றது. இன்னும் எத்தனை நிமிடங்கள் இருக்கு? 5 என்ன, 11:12 இடையில பிள்ளைகள் எத்தனை நிமிடங்கள் உள்ளது? 5 உள்ளது. அவ்வாறும் நாங்கள் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். 2 வாசிக்கலாம். 9:55 அல்லாவிட்டால் பிள்ளைகள் 10:05 ஆகும் என்று வாசிக்கலாம். சரி பிள்ளைகள், நாங்கள் சில பயிற்சிகள் செய்யும் போது உங்களுக்கு நன்றாக விளங்கும். இந்த இடத்திலும் பாருங்கள் பிள்ளைகள், கடிகார முகத்தில் காட்டப்பட்டுள்ள நேரத்தை வாசிக்கக்கூடிய விதத்தை எழுதுவோம். இப்பொழுது பிள்ளைகள், இந்த இடத்தில் உங்களுக்கு தெரியும், 1:40 ஆகும். அதாவது பிள்ளைகள், 1:00 எத்தனை நிமிடங்கள்?
40 நிமிடங்கள். இதை நாங்கள் இன்னொரு முறையாக இவ்வாறு எழுதலாம் பிள்ளைகள். 2 மணி ஆக போகுது. என்ன பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், 1 மணி கடந்தால் எத்தனை, அடுத்த மணி 2 மணி என்ன? அப்போ 2 மணிக்கு எத்தனை நிமிடங்கள் இருக்கு? 10:20. அப்போ 2 மணிக்கு எத்தனை நிமிடங்கள்? 20 நிமிடங்கள். இவ்வாறு வாசிப்போம் பிள்ளைகள். 5, 10, 15, 20. ஏனென்றால் பிள்ளைகள் இந்த 2க்கும் இடைப்பட்ட மணி எவ்வளவு? 5 நிமிடங்கள். சரியா பிள்ளைகள்? இந்த 9க்கும் 10க்கும் 5 நிமிடங்கள். அதே மாதிரி 10க்கும் 11க்கும் 5 நிமிடங்கள். அப்போ 5, 10, 15, 20. 2 மணிக்கு எத்தனை? 20 நிமிடங்கள். அப்போ எழுதிக்கொள்வோமா பிள்ளைகள்? 2 மணிக்கு 20 நிமிடங்கள் ஆகும். சரியா பிள்ளைகள்? அடுத்தது இந்த இடத்தில் பிள்ளைகள் பார்ப்போம். 5க்கு 10 நிமிடங்கள் ஆகும். அதாவது பிள்ளைகள் 5 மணிக்கு 10 நிமிடங்கள் என்று எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அப்போ நாங்கள் இன்னும் ஒரு முறையாக இவ்வாறு எழுதலாம். 4 மணி கடந்து எத்தனை நிமிடங்கள்? 50 நிமிடங்கள். அப்போ நாங்கள் எழுதுவோம் எப்படி பிள்ளைகள்? 4 மணி என்றும் போடலாம். இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? 4 கடந்து எத்தனை நிமிடங்கள் பிள்ளைகள்? நிமிடம் உள்ள எங்குள்ளது? இந்த 10 உள்ளது. அப்போ எவ்வளவு பிள்ளைகள்? 50 நிமிடங்கள் ஆகும். இவ்வாறு நாங்கள் 2 முறையாக வாசிக்கலாம். சரி பிள்ளைகள், அடுத்ததாக இந்த இடத்தில் பாருங்கள். 8க்கு 5 நிமிடங்கள் ஆகும். 8க்கு 5 நிமிடம் இருக்கு. அப்போ பிள்ளைகள் இன்னொரு முறையாக நாங்கள் எவ்வாறு வாசிக்கலாம்? 7 கடந்து எத்தனை நிமிடங்கள்? 55 நிமிடங்கள். அப்போ நாங்கள் எழுதி கொள்வோம். 7 கடந்து நிமிடங்கள் ஆகும். அல்லாவிட்டால் எவ்வாறு வாசிப்போம் பிள்ளைகள்? 8க்கு 5 நிமிடங்கள் ஆகும். இப்பொழுது பிள்ளைகள் இந்த 4வது கடிகாரத்தை அவதானியுங்கள் பிள்ளைகள். 10க்கு 10 நிமிடங்கள் ஆகும். 10 மணிக்கு எத்தனை நிமிடங்கள் உள்ளது? 10 நிமிடங்கள். இப்பொழுது பிள்ளைகள் நாங்கள் இன்னும் ஒரு முறையில் எவ்வாறு எழுதலாம்? 9 கடந்து எத்தனை நிமிடங்கள்? 50 நிமிடங்கள் ஆகும். அப்போ எழுதிக்கொள்வோம் பிள்ளைகள். 9 கடந்து ஐம்பது நிமிடங்கள் ஆகும். அடுத்தது பிள்ளைகள் இந்த இடத்தில் பாருங்கள். 5 கடந்து 55 நிமிடங்கள் ஆகும். சரியா பிள்ளைகள்? 5 கடந்து 55 நிமிடங்கள் ஆகும். இப்பொழுது பிள்ளைகள் நாங்கள் இன்னொரு முறையில் சரியா பிள்ளைகள் நாங்கள் இன்னும் ஒரு முறையாக எவ்வாறு சொல்லலாம்? 6க்கு 5 நிமிடங்கள் ஆகும். என பிள்ளைகள் அப்போ எழுதிக்கொள்வோம். 6க்கு 5 நிமிடங்கள் ஆகும்.
பாருங்கள் பிள்ளைகள், இந்த மணிமுள் ஆறில் உள்ளது, இந்த நிமிடமுள் 55 உள்ளது. இன்னும் ஒரு 5 நிமிடம் தான் இருக்குது எங்கள் பிள்ளைகள், 6க்கு 5 நிமிடங்கள் ஆகும். அதை நாங்கள் இன்னும் ஒரு முறையில் நாங்கள் வாசிக்கலாம் என பிள்ளைகள். அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம், இந்த இடத்தில் எங்களுக்கு 11 மணிக்கு 10 நிமிடங்கள். சரியா பிள்ளைகள், 11 மணிக்கு 10 நிமிடங்கள். அப்போ நாங்கள் என்ன செய்ய இருக்கு, நாங்கள் குறித்து காட்ட இருக்கு. எவ்வாறு குறித்து காட்டுவது பிள்ளைகள்? 11 மணிக்கு 10 நிமிடங்கள் என்றால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் என்ன. அப்போ எவ்வாறு இருக்கும் பிள்ளைகள், இந்த மணிமுள் எங்கே இருக்கும் பிள்ளைகள்? இந்த 10க்கும் 11க்கும் இடையில் என்ன பிள்ளைகள், 11 மணிக்கு 10 நிமிடங்கள். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கிட்டத்தட்ட இந்த இடத்தில் இருக்கும் பிள்ளைகள், கிட்டத்தட்ட இந்த இடத்தில் இருக்கும். சரியா பிள்ளைகள், 10 நிமிடங்கள் எவ்வாறு எழுதி, 10 நிமிடங்கள் எங்கே இருக்கும் பிள்ளைகள், நிமிடமுள் எங்கே இருக்கும், இவ்வாறு இருக்கும். சரியா பிள்ளைகள், 11 மணிக்கு 10 நிமிடங்கள். சரியா, அடுத்தது பிள்ளைகள், 1 மணி கழிந்து 50 நிமிடங்கள். இப்போ 1 மணி கழிந்து என்றால் என்ன பிள்ளைகள், இந்த மணிமுள் 1:30 இருக்கும் என்ன. 1 மணி கடந்து பிள்ளைகள் 50 நிமிடங்கள். அப்போ 50 நிமிடங்கள் என்றால் என்ன பிள்ளைகள், இந்த நிமிடமுள் இவ்வாறு இருக்கும். இந்த இடத்தில் பாருங்கள் பிள்ளைகள், 2 மணிக்கு 5 நிமிடங்கள். அப்போ மணிமுள் எங்கே இருக்கும் பிள்ளைகள், இவ்வாறு கிட்டத்தட்ட 2 இருக்கும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 5 நிமிடங்கள் இந்த நிமிடமுள் இவ்வாறு இருக்கும் என்ன பிள்ளைகள். அடுத்ததாக 5 மணி கழிந்து 45 நிமிடங்கள். சரியா பிள்ளைகள், 5 மணி கழிந்து 45 நிமிடங்கள். அப்போ பிள்ளைகள், 5 மணி கழிந்தென்றால் மணிமுள் எங்கே இருக்கும் பிள்ளைகள், கிட்டத்தட்ட 6 இருக்கும் என்ன. இவ்வாறு இருக்கும், 5 மணி கழிந்து கழிந்து பிள்ளைகள் 45 நிமிடங்கள். அப்போ நிமிடமுள் எங்கே இருக்கும் பிள்ளைகள், இவ்வாறு இருக்கும். இந்த இடத்தில் பாருங்கள் பிள்ளைகள், 3 மணிக்கு 15 நிமிடங்கள். அப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், இந்த நிமிடமுள் எங்கே இருக்கும் பிள்ளைகள், 3 மணிக்கு 15 நிமிடங்கள். அப்போ பிள்ளைகள் முதல்ல நாங்கள் வரைய வேண்டும் மணிமுள் என பிள்ளைகள். மணிமுள் எங்கே இருக்கும் பிள்ளைகள், அதாவது இந்த 3க்கே வராது என பிள்ளைகள். 2 மணி கடந்து தானே இருக்கின்றதா. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், இவ்வாறு நாங்கள் வரைந்து கொள்வோம். நிமிடமுள் எங்கே இருக்கும் பிள்ளைகள், இந்த இடத்தில் இருக்கும். இவ்வாறு நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், வரைந்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், இப்பொழுது எங்களுக்கு தெரியும் 3 மணிக்கு 15 நிமிடங்கள் என்றால் நாங்கள் இவ்வாறு என்ன செய்ய வேண்டும், குறித்து கொள்ள வேண்டும் என பிள்ளைகள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம், முற்பகல் பிற்பகல் ஆகியவற்றை பயன்படுத்தி நேரத்தை வாசித்தல். இப்போ இவ்வளவு நேரமாக பிள்ளைகள் நாங்கள் பார்த்தோம், இவ்வளவு நேரமாக பிள்ளைகள் நாங்கள், அதாவது எங்களுக்கு 12 மணி நேர கடிகாரம் ஒன்று இருந்தால் பிள்ளைகள் நாங்கள் நேரத்தை அதாவது வாசித்து கொண்டு சென்றோம். அதாவது 9:30 அல்லாவிட்டால் 10:45 நிமிடங்கள் உள்ளது, அல்லாவிட்டால் 10:05 நிமிடங்கள் உள்ளது, அல்லாவிட்டால் 9:45 நிமிடத்தை கடந்துள்ளது. இவ்வாறு தான் நாங்கள் வாசித்தோம். ஆனால் பிள்ளைகள் அது இரவா பகலா என்பது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது என பிள்ளைகள். இப்பொழுது நாங்கள் படிக்க போகின்றோம், முற்பகல் என்றால் என்ன, பிற்பகல் என்றால் என்ன, அவற்றை பயன்படுத்தி எவ்வாறு நேரத்தை வாசித்தல் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம் பிள்ளைகள். பிள்ளைகள் இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், கடிகாரம் நண்பகல் 12 தாண்டும் போது காலை நேரம் முற்பகல் முடிவடையும். இப்போ பிள்ளைகள் முற்பகல் என்றால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், அதாவது 12 முதல்ல, நாங்கள் பகல் 12 இருக்குது தானே பிள்ளைகள், நண்பகல் நண்பகல் பிள்ளைகள் 12 முதல்ல உள்ள நேரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்வோம், சொல்லுவோம் முற்பகல் என்று நாங்கள் சொல்லுவோம். சரியா பிள்ளைகள், நாளில் இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது,
கடிகாரம் நண்பகல் 12 மணியை தாண்டும் போது காலை நேரம் உட்பகல் முடிவடையும். நாளில் மாலை நேரம் பிற்பகல் ஆரம்பிக்கும். அதாவது பிள்ளைகள் 12 மணிக்கு முதல் வரை உள்ள நேரங்கள் தான் முற்பகல். சரியா பிள்ளைகள்? அதற்கு பின்பதாக என்ன தொடங்கும்? மாலை நேரம் ஆரம்பமாகும். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், நள்ளிரவு 12 மணி முதல் நண்பகல் 12 வரையுள்ள நேரம் தான் என்னது? முற்பகல் ஆகும். இப்போ முற்பகல் என்றால் என்ன பிள்ளைகள்? நள்ளிரவு என்றால் நடு இரவுல பிள்ளைகள் 12 மணி வரும் தானே, அந்த 12 மணியிலிருந்து காலையில் பகலில் நண்பகல் 12 மணி வரையுள்ள நேரத்துக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? முற்பகல் என்று நாங்கள் சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? நண்பகல் 12 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை உள்ள நேரத்தை என்ன சொல்லுவோம்? பிற்பகல் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். சரியா? அப்போ நள்ளிரவு 12 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை உள்ள நேரம் முற்பகல். அப்போ அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? காலை வேளை. காலை பகல் எல்லாம் இந்த இடத்துக்குள்ள வரும். சரியா பிள்ளைகள்? இந்த நண்பகல் 12 மணி முதல் நள்ளிரவு 12 வரை பிள்ளைகள் உள்ள நேரத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம்? பிற்பகல் என்று சொல்லுவோம். அப்போ இதில் தான் மாலை நேரம் எல்லாம் வரும். பிற்பகலில் தான் மாலை நேரம் எல்லாம் வரும். சரியா பிள்ளைகள்? அதை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ முற்பகல் என்றால் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். நடு இரவு, நள்ளிரவு 12 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை உள்ள நேரத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? முற்பகல் என்று நாங்கள் சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? நண்பகல் 12 மணியிலிருந்து பிள்ளைகள் திரும்பவுமாக பிள்ளைகள் நள்ளிரவு வரை 12 மணி உள்ள நேரத்தை என்ன சொல்லுவோம்? பிற்பகல் என்று சொல்லுவோம். அதாவது பிள்ளைகள் மாலை நேரங்களை நாங்கள் பிற்பகல் என்று நாங்கள் சொல்லுவோம். அதை நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டும். அதுதான் பிள்ளைகள் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியுள்ளார்கள். கடிகாரம் நண்பகல் 12 மணியை தாண்டும் போது காலை நேரம் முடிவடையும். அதாவது நண்பகல் 12 மணி வரையே தாண்ட நேரத்தில் பிள்ளைகள் காலை நேரம் என்ன செய்திடும்? முடிவடையும். அந்த நாளில் மாலை நேரம் பிற்பகல் ஆரம்பமாகும். காலை நேரம் முடிஞ்ச பிறகு பிள்ளைகள் மாலை நேரம் ஆரம்பமாகும். இந்த மாலை நேரத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? பிற்பகல் என்று சொல்லுவோம். காலை நேரங்கள் என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? முற்பகல் என்று நாங்கள் சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? இப்பொழுது அது சம்பந்தமான சில விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த இடத்தில் பாருங்கள் பிள்ளைகள், நள்ளிரவு 12 மணி. இந்த இடத்து இந்த கடிகாரத்தில் உங்களுக்கு நள்ளிரவு 12 மணியை காட்டப்பட்டுள்ளது. நள்ளிரவு 12 நண்பகல் 12 இடைப்பட்ட காலம் முற்பகல் எனப்படும். இது மூப்பா என சுருக்கமாக காட்டப்படும். சரியா பிள்ளைகள்? இந்த முற்பகலை நாங்கள் சுருக்கமாக எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள்? மூப்பா, முற்பகல். அதை சுருக்கமாக மூ டாட் ஒன்று வச்சு பிள்ளைகள், மூன்று ஒரு புள்ளி வச்சு பிள்ளைகள் பா என்று நாங்கள் எழுதி கொள்ளுவோம். சரியா பிள்ளைகள்? இந்த இடத்தில் பாருங்கள், நள்ளிரவு 12 மணியிலிருந்து நண்பகல் 12 வரை கிடைப்பட்ட நேரத்துக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? முற்பகல் என்று நாங்கள் சொல்லுவோம். முற்பகலை நாங்கள் சுருக்கமாக மூப்பா என்று நாங்கள் சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக இந்த இடத்தில் பாருங்கள், நண்பகல் 12 மணியிலிருந்து நள்ளிரவு 12 வரை உள்ள இடைப்பட்ட நேரத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? பிற்பகல் எனப்படும். நண்பகல் 12 நள்ளிரவு 12 இடைப்பட்ட காலத்தை பிற்பகல் எனப்படும். இது பி என்ன பிள்ளைகள்? பி புள்ளி பா என சுருக்கமாக நாங்கள் என்ன சொல்லுவோம்? கூறுவோம். சரியா பிள்ளைகள்? அதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முற்பகலுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? மூ சுருக்கமாக எவ்வாறு கூறுவோம்? மூ ஒரு புள்ளி பா ஒரு புள்ளி. அதே போல் பிற்பகலுக்கு எவ்வாறு சொல்லுவோம் பிள்ளைகள்? பி புள்ளி பா புள்ளி என்று நாங்கள் சொல்லுவோம். புள்ளி என்றால் பிள்ளைகள், இவ்வாறு புள்ளி ஒன்று வைக்கிறது. சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்றோம்,
கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு நேரத்தையும் முற்பகல் எனவும் பிற்பகல் எனவும் குறித்து மீண்டும் எழுதுக. இப்பொழுது பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் முற்பகல் என்றால் என்ன, பிற்பகல் என்றால் என்ன என்று. அப்போ உங்களுக்கு தெரியும் முற்பகலில் நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்வீங்க, பிற்பகலில் நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்வீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்பொழுது பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் குறித்து காட்ட வேண்டுமாம். உதாரணம் ஒன்று தரப்பட்டுள்ளது. அங்கே பிள்ளைகள், பாடசாலை காலை 7:30 தொடங்கும். அப்போ பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் பாடசாலை எப்போது ஆரம்பிக்கும் பிள்ளைகள், காலை நேரத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கும் என்ன. அப்போ காலை 7:30. இப்பொழுது எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், காலை நேரத்தை நாங்கள் முற்பகல் என்று சொல்லுவோமா, பிற்பகல் என்று சொல்லுவோமா? முற்பகல் என்று சொல்லுவோம் என பிள்ளைகள். பகலைக்கு முன்பதாக தான் காலை வரும் என முற்பகல். அப்போ பிள்ளைகள், அப்போ நாங்கள் எவ்வாறு எழுதுவோம், மூ என்ன பிள்ளைகள், புள்ளி பா புள்ளி 7:30 என்று நாங்கள் எழுதி கொள்வோம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பிள்ளைகள், பாடசாலை பகல் 1:30 முடிவடையும். அப்போ பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் நண்பகலுக்கு பிறகுள்ள நேரங்களை நாங்கள் என்ன சொல்லுவோம், பிற்பகல் என்று. அப்போ பாடசாலை எப்பொழுது உங்களுக்கு முடிவடையும், பிற்பகல் என பிள்ளைகள், பிற்பகலில் முடிவடையும். பிற்பகல் 1:30 முடிவடையும். பார்த்தீர்களா பிள்ளைகள், இவ்வாறு தான் நாங்கள் அறிந்து கொள்வது. முற்பகலில் நாங்கள் என்னென்ன வேலைகள் செய்வோம், பிற்பகலில் நாங்கள் என்னென்ன வேலைகள் செய்வோம் என்பதை அறிந்து பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முற்பகல் பிற்பகல் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பிள்ளைகள், இந்த இடத்தில் எங்களுக்கு 3 வினாக்கள் தரப்பட்டுள்ளது. வைத்திய பரிசோதனை முகாம் காலை 9 ஆரம்பமாகும். இப்பொழுது எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், 9 காலை 9 என்பது முற்பகலா பிற்பகலா? என்னது பிள்ளைகள், முற்பகல் என பிள்ளைகள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், எவ்வாறு எழுதி கொள்வோம், முற்பகல் எத்தனை மணிக்கு பிள்ளைகள், 9 காலை என்றால் முற்பகல். அடுத்தது பிள்ளைகள், மிருக காட்சி சாலையை பார்வையிடுவது மாலை 5 முடிவடையும். அப்போ மாலை நேரம், மாலை நேரம் என்றால் என்ன சொல்லுங்கள், முற்பகலா பிற்பகலா? பிற்பகல் என பிள்ளைகள். அப்போ நாங்கள் எழுதி கொள்வோம் என்னது, பி புள்ளி பா புள்ளி எத்தனை, 5 என்று நாங்கள் எழுதி கொள்வோம். அடுத்தது பிள்ளைகள், காலியிலிருந்து புறப்படும் அலுவலக புகையிரதம் காலை 7:45 கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தை வந்து அடையும். இப்பொழுது காலியிலிருந்து புறப்படும் புகையிரதம் காலை 7:45 புறக்கோட்டை புகையிரத நிலையத்திற்கு வந்தடையும். இது பிள்ளைகள் முற்பகலா பிற்பகலா? என்னது முற்பகல் என்ன பிள்ளைகள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், முற்பகல் என்று நாங்கள் எழுதி கொண்டு பிள்ளைகள் எத்தனை, 7:45. இப்பொழுது பிள்ளைகள், இந்த வினாக்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எவ்வாறு இந்த வினாக்கள் மூலம் பிள்ளைகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எவ்வாறு முற்பகல் பிற்பகல் என்பதை அறிந்து கொள்வதென்று. பிள்ளைகள், இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு ஒரு புகையிரத நேர அட்டவணை தரப்பட்டுள்ளது. அதிலும் பிள்ளைகள் முற்பகல் பிற்பகல் என்று உங்களுக்கு தரப்பட்டிருந்தது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும் முற்பகல் என்றால் என்ன, பிற்பகல் என்றால் என்ன. அதாவது நள்ளிரவு 12 பிள்ளைகள் நண்பகல் 12 வரையுள்ள நேரத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம், முற்பகல் என்று சொல்லுவோம். நண்பகல் 12 நேரத்திலிருந்து பிள்ளைகள் திரும்பமாக நள்ளிரவு 12 வரத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம், பிற்பகல் என்று சொல்லுவோம். அதையும் பிள்ளைகள் இப்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம், ஞாபகப்படுத்தி அந்த அட்டவணையை நீங்கள் பார்த்து, முற்பகல் என்றால் காலை நேரங்கள் என்ன பிள்ளைகள், பிற்பகல் என்றால் என்ன பிள்ளைகள், மாலை நேரங்கள் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நேரமாக பிள்ளைகள் நாங்கள் 12 கடிகாரத்தை வைத்து பிள்ளைகள் எவ்வாறு நேரத்தை எழுதுவது, எவ்வாறு முற்பகல் பிற்பகலை அறிவதென்று
நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம் பிள்ளைகள், இந்த இடத்துல 24 மணித்தியால கடிகாரத்தில் நேரத்தை வாசித்தல். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம் பிள்ளைகள், 24 மணித்தியால கடிகாரத்தில் நேரத்தை எவ்வாறு வாசிப்பதென்று. இவ்வளவு நேரமாக நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள், 12 மணி கடிகாரத்தை வைத்துக்கொண்டு எவ்வாறு நேரத்தை வாசிப்பதென்று. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம், 24 மணித்தியால கடிகாரத்தின் எவ்வாறு நேரத்தை வாசிப்பதென்று நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த இடத்தில் பாருங்கள் பிள்ளைகள், இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு 24 மணி நேர கடிகாரம் ஒன்று தரப்பட்டுள்ளது. அதே போல் பிள்ளைகள், இந்த இடத்தில் பாருங்கள் பிள்ளைகள், என்னிடத்திலும் ஒரு 12 மணித்தியால நேர கடிகாரம் ஒன்று என்னிடமும் ஒன்று, 24 மணித்தியால நேர கடிகாரம் ஒன்று உள்ளது. இந்த இடத்தில் முதல்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 என்று காணப்படுகின்றது. அதன் பின்பதாக பிள்ளைகள், நீங்கள் இந்த திரும்பமாக இந்த உள்புறத்தை நீங்கள் அவதானித்தால், 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 என்று சில எண்களும் காணப்படுகின்றது. இவ்வாறு பிள்ளைகள் இரண்டு நேரங்கள், இரண்டு இலக்கங்கள் காணப்படும் கடிகாரத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம், 24 மணி நேர கடிகாரம் என்று சொல்லுவோம். இந்த இடத்தில் பிள்ளைகள், எனது கையிலும் 24 மணி நேர கடிகாரம் ஒன்று என்னிடத்தில் உள்ளது. நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், எவ்வாறு இந்த கடிகாரத்தில் மணி நேரத்தை நாங்கள் வாசிப்பது என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த இடத்தில் பிள்ளைகள், நீங்கள் திரையிலும் பார்க்கலாம், 24 மணி நேர கடிகாரம் ஒன்று உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் வெளிப்புறமாக நீங்கள் அவதானித்தால் பிள்ளைகள், 1 to 12 மணி வரை காணப்படுகின்றது. அதன் பின்பதாக உள்புறமாக நீங்கள் அவதானித்தால் பிள்ளைகள், 13 to 24 என்ற இலக்கங்கள் காணப்படுகின்றது. சரியா பிள்ளைகள், இந்த கடிகாரத்தில் எவ்வாறு நேரத்தை வாசிப்பது என்பதை பற்றித்தான் பிள்ளைகள் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம். பாடசாலை முற்பகல் 7:30 ஆரம்பமாகின்றது. இந்நேரம் 24 மணி தியால கடிகாரத்தில் 7:30 என எழுதப்படும். பிள்ளைகள், இதில் ஒரு விசேஷித்த தன்மை ஒன்று காணப்படுகின்றது. நாங்கள் 12 மணித்தியால கடிகாரத்தில் நாங்கள் 7:30 நாங்கள் எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள், முற்பகல் 7:30 என்று. ஆனால் பிள்ளைகள், இந்த 24 மணி நேர கடிகாரத்தில் பிள்ளைகள் நாங்கள் எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள், 4 இலக்கங்கள் இந்த இடத்தில் வரும். அதாவது 0, 7, அதே போல் 2 குற்றுக்கள், அதன் பின்பதாக 30. இவ்வாறு நாங்கள் எழுதுவோம். சரியா பிள்ளைகள், இந்த 20 மணி தியால கடிகாரம் பிள்ளைகள் இப்பொழுது எங்களுடைய இலங்கையிலும் அதே போல் உலக நாடுகள் அனைத்திலும் பிள்ளைகள் கூடுதலாக பாவிக்கப்படுகின்றது. உங்களது கையடக்க தொலைபேசியாக இருக்கலாம், அதே போல் பிள்ளைகள் நீங்கள் விமான நிலையங்களுக்கு செல்லும் பொழுது அந்த இடத்தில் உங்களுக்கு அதாவது பெரிய மணிக்கூடுகள் காணப்படும் என பிள்ளைகள் நேர காட்டிகள், அந்த இடத்திலும் பிள்ளைகள் இந்த 24 மணித்தியால கடிகாரத்தில் தான் நேரங்கள் உங்களுக்கு போடப்பட்டிருக்கும். அப்பொழுது 24 மணி கடிகாரத்தில் உள்ள நேரத்தை உங்களுக்கு வாசிக்க தெரிந்தால் தான் பிள்ளைகள் உங்களுக்கு அது முற்பகலில் உள்ளதா பிற்பகலில் உள்ளதா நேரத்தை உங்களுக்கு சரியாக வாசிக்க தெரியணும் என பிள்ளைகள். அதற்காகத்தான் நீங்கள் இந்த கடிகாரத்தில் உள்ள நேரத்தை எவ்வாறு வாசிப்பதென்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இப்பொழுது பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் 7:30 நாங்கள் 24 மணித்தியால கடிகாரத்தில் எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள், இவ்வாறு நாங்கள் எழுதுவோம். சரியா பிள்ளைகள், நாங்கள் இன்னும் சில பயிற்சிகளை பார்க்க போகின்றோம். 24 மணித்தியால கடிகாரத்தில் நேரத்தை வாசிப்போம். இந்த இடத்தில் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பாடசாலை பிற்பகல் 1:30 முடிவடைகின்றது. எத்தனை மணிக்கு பிள்ளைகள், பிற்பகல் 1:30 முடிவடைகின்றது. இந்நேரம் 24 மணித்தியால கடிகாரத்தில் எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம்.
ஒன்று 30 என்று எழுத முடியுமா? முடியாது. காரணம் என்ன? பிற்பகல். அப்போ பிற்பகல் உள்ள நேரத்தை நாங்கள் எவ்வாறு வாசிப்போம் பிள்ளைகள்? பாருங்கள், 12 மணித்தியால கடிகாரத்தின் நேரத்தை 24 மணித்தியால கடிகாரத்தில் காட்டப்படும் போது பிற்பகல் நேரங்களுக்கு 12 மணித்தியாலங்கள் கூட்டப்படும். சரியா பிள்ளைகள்? பிற்பகல் உள்ள நேரத்தை நீங்கள் வாசிக்கிற நேரம் பிள்ளைகள். இப்போ நண்பகல் 12 மணிக்கு பிறகு பிள்ளைகள் உள்ள நேரத்தை நீங்கள் 24 மணித்தியால கடிகாரத்தில் எவ்வாறு வாசிப்பீர்கள் பிள்ளைகள்? இந்த 12 உடன் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? அந்த ஒன்றை கூட்டவனும் கூட்டினால் எவ்வளவு? 13. இந்த இடத்தில் பாருங்கள் பிள்ளைகள், 13 என்று உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. அப்போ பிள்ளைகள், இந்த 1:30 பிள்ளைகள் பிற்பகல் நேரத்தில் 24 மணித்தியால கடிகாரத்தில் நாங்கள் எவ்வாறு வாசிப்போம்? 13 எவ்வளவு பிள்ளைகள்? 30. இவ்வாறு தான் இந்த மணி கடிகாரம் உங்களுக்கு நேரத்தை காட்டும். எவ்வாறு நேரத்தை காட்டும் பிள்ளைகள்? 12 மணி கடந்து இந்த இடத்துல 13 ஆகியுள்ளது. சரியா பிள்ளைகள்? அதன் பின்பதாக அந்த 12 மணியிலிருந்து 2 மணியை நீங்கள் எவ்வாறு வாசிப்பீர்கள்? பிற்பகல் 2 மணி நேரத்தை எவ்வாறு வாசிப்பீர்கள் பிள்ளைகள்? 12 என்ன செய்யணும்? 13, 14 இரண்டை நீங்கள் கூட்ட வேண்டும். சரியா? அதே போல் 3 மணியை எவ்வாறு வாசிப்பீர்கள்? மாலை 3 மணி. பிற்பகல் 3 மணியை எவ்வாறு உங்களுக்கு காட்டப்படும் பிள்ளைகள்? 12, 13, 14, 15. சரியா பிள்ளைகள்? இவ்வாறு உங்களுக்கு 4 இலக்கங்களில் பிள்ளைகள் இந்த 24 மணித்தியால கடிகாரம் காட்டும். இவ்வாறு 4 இலக்கத்தில். அப்போ அதை நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? அதை நீங்கள் எழுதும் பொழுது இந்த 1:30 நீங்கள் பிற்பகல் 1:30 எவ்வாறு எழுதுவீர்கள் பிள்ளைகள்? 13, 2 குற்றுக்கள், 30. இவ்வாறு நீங்கள் எழுத வேண்டும். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கின்றோம், 24 மணி நேர கடிகாரத்தில் நேரத்தை கூறுதல். உதாரணம், 6:30. அப்போ நீங்கள் பிள்ளைகள், நாங்கள் 12 மணித்தியால கடிகாரத்தில் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இவ்வாறு நாங்கள் காட்டுவோம். 12 மணித்தியால கடிகாரத்தில் 6 என்ன பிள்ளைகள்? 1:30 என்று காட்டுவோம். ஆனால் பிள்ளைகள், 24 மணி நேர கடிகாரத்தில் நாங்கள் எவ்வாறு காட்டுவோம்? 4 இலக்கங்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். இப்போ 6, 2 குற்றுகள், 30 என்று நீங்கள் காட்ட வேண்டும். அதே போல் பிள்ளைகள், பிற்பகல் 6:30 எவ்வாறு எழுதுவீர்கள்? எவ்வாறு காட்டுவீர்கள்? 18:30. சரி பிள்ளைகள், உங்களுக்கு நான் அதை இந்த கடிகாரத்தில் காட்டுகிறேன் பிள்ளைகள். இப்பொழுது பிள்ளைகள், அதாவது 6:30. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இவ்வாறு காணப்படும் என, அதாவது இந்த நிமிடமுள் எங்கே இருக்கும் பிள்ளைகள்? 6 இருக்கும். மணிமுள்ளும் 6 இருக்கும். அப்போ 6:30. சரியா பிள்ளைகள்? பிற்பகல் 6:30 24 மணி நேர கடிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகள், இந்த 6 நேராக என்ன உள்ளது? 18. அப்போ பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்வோம்? 18:30 என்று நாங்கள் எழுதி கொள்வோம். அப்போ நீங்கள் அதை அவதானிக்க வேண்டும் பிள்ளைகள். எவ்வாறு 12 மணி நேர கடிகாரத்தில் காட்டுவோம், அதே போல் பிள்ளைகள் 24 மணி நேர கடிகாரத்திற்குள் வரும் பொழுது நாங்கள் பிற்பகல் என்பதை பிள்ளைகள் இந்த 24 மணி நேர கடிகாரம் மூலம் தான் அறிந்து கொள்வோம். அப்பொழுது பிள்ளைகள் அது காட்டும் நேரத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவதானித்து நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? இப்பொழுது உங்களுக்கு தெரியும் 6:00 நேராக என்ன உள்ளது பிள்ளைகள்? 18. அப்போ அதனால் தான் நாங்கள் என்ன செய்தோம் இந்த இடத்தில்? 18, 2 குற்றுகள், 30. பிற்பகல் 6:30 பிள்ளைகள் நாங்கள் இவ்வாறு தான் எழுதுவோம். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக இந்த இடத்தில் பாருங்கள் பிள்ளைகள், மணித்தியாலம் 2 இலக்கங்களாலும் நிமிடங்கள் 2 இலக்கங்களாலும் காட்டப்படுவதோடு இவற்றிற்கிடையே 2 குற்றுக்கள் இடப்படும். என்னென்ன பிள்ளைகள்? மணித்தியாலங்கள். சரியா பிள்ளைகள்? இந்த மணித்தியாலங்கள்
இரண்டு இலக்கத்தில் காட்டப்படும். நிமிடங்களும் நிமிடங்களும் என்ன செய்யும் பிள்ளைகள், இரண்டு இலக்கங்களால் காட்டப்படுவதோடு இரண்டிற்கும் இடையே என்ன வரும், குற்றுகள் இடப்படும். இரண்டிற்கிடையே இவ்வாறு குற்றுகள் இடப்படும், அதையும் அவதானித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பிள்ளைகள் இந்த 24 நேர கடிகாரத்தில், 24 மணி நேர கடிகாரத்தில் பிள்ளைகள் நீங்கள் நேரத்தை எழுதும் பொழுது பிள்ளைகள் மணித்தியாலங்களுக்கும் இரண்டு இலக்கங்கள் காணப்பட வேண்டும், நிமிடங்களுக்கும் இரண்டு இலக்கங்கள் காணப்பட வேண்டும். அதற்கு இரண்டிற்கும் இடையே என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள், இரண்டு குற்றுகள் இடப்பட வேண்டும் என்பதையும் பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவதானித்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள், நாங்கள் பயிற்சிகள் செய்வோம், அப்பொழுது உங்களுக்கு நன்றாக விளங்கும். சரியா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரி பிள்ளைகள், இந்த இடத்துல பாருங்கள், நள்ளிரவு 12 மணியின் பின் புதிய நாள் ஒன்று ஆரம்பமாகும். உங்களுக்கு தெரியும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு பிள்ளைகள் எங்களுக்கு புதிய நாள் ஒன்று ஆரம்பமாகும். 24 மணி நேர கடிகாரத்தில் இவ்விதமாக காட்டப்படும். சரியா பிள்ளைகள், இதை 24 மணி நேர கடிகாரத்தில் என்ன செய்வோம் நாங்கள், இப்படி தான் உங்களுக்கு காட்டுவாங்க, காட்டியிருக்கும். சரியா பிள்ளைகள், நாங்கள் பார்ப்போம். அதை இப்படி 00 இரண்டு குற்றுக்கள் 00 என்று காட்டப்படும். நாள் ஆரம்பித்து 15 நிமிடங்கள் தாண்டிய பின் கடிகாரம் காட்டும் நேரம் எவ்வளோ பிள்ளைகள், 00:15 நிமிடங்கள் தாண்டி உள்ளதென்று காட்டும். சரியா பிள்ளைகள், நாள் ஆரம்பித்து 45 நிமிடங்கள் தாண்டிய பின் கடிகாரம் காட்டும் நேரம் 00:00 எவ்வளோ பிள்ளைகள், 45 நிமிடங்கள் தாண்டி உள்ளதென்று காட்டும். இப்போ அதையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் பிள்ளைகள். இந்த 24 மணித்தியால கடிகாரத்தில் பிள்ளைகள் 12 மணி கடந்த பின்பதாக புதிய நாள் ஒன்று ஆரம்பிக்கின்ற நேரம் பிள்ளைகள் எங்களுக்கு காட்டும் நேரம் இப்போ இவ்வாறு தான் இருக்கும். 00:00 குற்றுக்கள் 2:00. அதன் பின்பதாக பிள்ளைகள் 15 நிமிடம் தாண்டிய பின் 12 மணியிலிருந்து பிள்ளைகள் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 15 நிமிடங்கள் தாண்டிய பின் எவ்வாறு காட்டும், 00:15 என்று காட்டும். இது 24 மணி நேர கடிகாரத்தில் காட்டப்படும் நேரம். சரியா பிள்ளைகள், அடுத்தது நாள் ஆரம்பித்து 45 நிமிடங்கள் தாண்டிய பின் இவ்வாறு காட்டப்படும். சரியா பிள்ளைகள், அடுத்ததாக இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள், என்னிடம் 24 மணி நேர கடிகாரம் ஒன்று உள்ளது. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரிகின்றது இரண்டு முட்கள் உண்டு. ஒன்று பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இது மணிமுள், இது நிமிடமுள். என்ன பிள்ளைகள், சரியாக இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. சரியா பிள்ளைகள், இப்பொழுது காலை நேரம் ஆக புதிய நாள் ஒன்று எங்களுக்கு ஆரம்பமாக போகின்றது. என்ன பிள்ளைகள், இந்த 24 மணி நேர கடிகாரத்தில் பிள்ளைகள் நள்ளிரவு வரும் பொழுது எவ்வாறு இந்த மணி காட்டப்படும் பிள்ளைகள், 00:00 என்று காட்டப்படும். சரியா பிள்ளைகள், உங்களுக்கு இப்பொழுது தெரியும் என்ன பிள்ளைகள். இப்பொழுது என்ன நடக்கின்றது பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் ஒரு மணி ஆகும் பொழுது பிள்ளைகள் எவ்வாறு இந்த 24 மணி நேர கடிகாரத்தில் நாங்கள் நேரத்தை அறிவது என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது முற்பகல் நேரங்களில், காலை நேரங்களில் பிள்ளைகள் எவ்வாறு இந்த 24 மணி நேர கடிகாரத்தில் நேரத்தை வாசிப்பது என்பதை பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் எவ்வாறு பிள்ளைகள் ஒரு மணி என்று நாங்கள் வாசிப்போம். என்ன பிள்ளைகள், என்னது, முற்பகல் ஒரு மணி. சரியா பிள்ளைகள், அடுத்ததாக நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள் இந்த இடத்தில் 2 மணி எவ்வாறு வாசிப்பீர்கள் பிள்ளைகள், 00:00. சரியா பிள்ளைகள், அடுத்ததாக பிள்ளைகள் 3 மணி எவ்வாறு வாசிப்பீர்கள், மூன்று மணி நீங்கள் வாசிக்கும் பொழுது பிள்ளைகள் 00:00 என்று நீங்கள்
வாசிக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? அடுத்தது 4 மணி. அப்போ முற்பகல் 4 மணியை நீங்கள் எவ்வாறு வாசிப்பீர்கள் பிள்ளைகள்? 0, 4 குற்றுக்கள் 2, 0, 0 என்று வாசிப்பீர்கள். அதே போல் பிள்ளைகள் முற்பகல் 5 மணியை சரியவாறு வாசிப்பீர்கள்? 0, 5 குற்றுக்கள் 2, 0, 0 என்று நாங்கள் வாசிக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? இது வந்து முற்பகலுக்குரிய நேரங்கள். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பிள்ளைகள் 6 மணி எவ்வாறு எழுதுவீர்கள் பிள்ளைகள்? 0, 6, 0, 0 என்று நீங்கள் வாசிக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? நள்ளிரவு 12 மணியிலிருந்து இப்பொழுது காலை 6 மணி ஆகியுள்ளது. சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் எவ்வாறு வாசிப்போம்? 0, 6 குற்றுக்கள் 2, 0, 0 என்று நாங்கள் வாசிப்போம். என்ன? அடுத்தது பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம். 6 மணிக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் எத்தனை மணி ஆகும் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் என்ன? இப்பொழுது பிள்ளைகள் 7 மணி. 7 மணி எவ்வாறு வாசிப்பீர்கள் பிள்ளைகள்? 0, 7, 2 குற்றுக்கள், 0, 0 என்று நீங்கள் வாசிக்க வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் 8 மணி எவ்வாறு வாசிப்பீர்கள்? 0, 8 குற்றுக்கள், 2, 0, 0 9 மணி பிள்ளைகள் 9 மணியையும் 0, 9 குற்றுக்கள், 2, 0, 0 என்று வாசிப்பீர்கள். 10 மணி பிள்ளைகள் இவ்வாறு வாசிப்பீர்கள். அடுத்தது பிள்ளைகள் 11 மணி, காலை 11 மணி 11, 0, 2, 0, 0 என்று நீங்கள் வாசிப்பீர்கள். இப்பொழுது பிள்ளைகள் நண்பகல் 12 மணி. சரியா? இப்பொழுது இவ்வளவு நேரமாக பிள்ளைகள் நாங்கள் இந்த இடத்தில் பார்த்தோம் முற்பகல். இந்த 24 மணி நேர கடிகாரத்தில் முற்பகல் ஆன நேரத்தை பிள்ளைகள் நாங்கள் எவ்வாறு எழுதுவது வாசிப்பது என்று பார்த்தோம். இவ்வாறு தான் பிள்ளைகள் நீங்கள் எழுத வேண்டும். சரியா? இப்பொழுது அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த நண்பகல் 12 மணியிலிருந்து பிள்ளைகள் பிற்பகல் உள்ள நேரத்தை நாங்கள் எவ்வாறு வாசிப்பது என்று பார்க்க போகின்றோம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நண்பகல் 12 மணி. இப்பொழுது பிள்ளைகள் பிற்பகல் எத்தனை? 1 மணி. எவ்வாறு வாசிப்பீர்கள்? 13, 2, 0 என்று வாசிப்பீர்கள். 12 உடன் 1 கூடினால் எவ்வளவு பிள்ளைகள்? 13. 13 குற்றுக்கள் 2, 0, 0 என்று நீங்கள் வாசிக்க வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் இப்பொழுது எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 2 மணி. சரியா பிள்ளைகள்? பிற்பகல் 2 மணி, அதாவது மாலை நேரத்துக்குள்ளாக. என்ன? 12 மணி, நண்பகல் 12 பிள்ளைகள் இப்பொழுது 2 மணி ஆகியுள்ளது. அப்போ எவ்வாறு வாசிப்பீர்கள்? 14 என்று வாசிப்பீர்கள். 14, 2 குற்றுக்கள், 0. 3 மணியை எவ்வாறு வாசிப்பீர்கள் பிள்ளைகள்? 15, 2 குற்றுக்கள், 0, 0. 4 மணியை எவ்வாறு வாசிப்பீர்கள் பிள்ளைகள்? 16, 2 குற்றுக்கள், 0, 0 என்று நீங்கள் வாசிக்க வேண்டும் பிள்ளைகள். அடுத்தது மாலை 5 மணி, பிற்பகல் 5 மணியை எவ்வாறு வாசிப்பீர்கள் பிள்ளைகள்? 17, 2 குற்றுக்கள், 0, 0 என்று வாசிப்பீர்கள் பிள்ளைகள். அடுத்ததாக மாலை 6 மணி, பிற்பகல் 6 மணி எவ்வாறு வாசிப்பீர்கள் பிள்ளைகள்? 18, 2 குற்றுக்கள், 0, 0 என்று நாங்கள் வாசிக்க வேண்டும். இந்த இடத்திலிருந்து நாங்கள் வாசிக்க வேண்டும். இந்த மணிமுல்லை நீங்கள் அவதானிக்க வேண்டும். எங்குள்ளது பிள்ளைகள்? 18 உள்ளது. என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? 18, 2 குற்றுக்கள், 0, 0 என்று வாசிப்போம். அடுத்தது பிள்ளைகள் பிற்பகல் 7 மணியை நாங்கள் எவ்வாறு வாசிப்போம் பிள்ளைகள்? மணிமுல் எங்குள்ளது? 19 உள்ளது. இப்போ 19, 2 குற்றுக்கள், 0, 0 என்று வாசிப்போம். அடுத்தது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் பிற்பகல் என்ன பிள்ளைகள்? 8 மணியை எவ்வாறு வாசிப்பீர்கள்? 20, 2 குற்றுக்கள், 0. 9 மணியை எவ்வாறு வாசிப்பீர்கள் பிள்ளைகள்? இந்த இடத்தில் 21, 2 குற்றுக்கள், 0, 0 என்று நீங்கள் வாசிப்பீர்கள். சரியா பிள்ளைகள்? இது வந்து நாங்கள் பிற்பகல் உள்ள நேரத்தை பிள்ளைகள் நாங்கள் இவ்வாறு தான் எழுதி கொள்வோம். சரியா பிள்ளைகள்? 10 மணி, பிற்பகல் 10 மணி எவ்வாறு காட்டப்படும் பிள்ளைகள்? 22, 0, 0 என்று. 22, 2 குற்றுக்கள், 0, 0 பாருங்கள் பிள்ளைகள், 10க்கு நேரம் என்ன உள்ளது? 22. அதை தான் எழுதுவோம். அடுத்தது பிள்ளைகள் பிற்பகல் 11 மணி,
இரவு 11 மணியே வார் வாசிப்போம் பிள்ளைகள். 23 இரண்டு குற்றுக்கள் 00:00. அடுத்தது பிள்ளைகள், நள்ளிரவு 12 மணி 00:00, குற்றுக்கள் 2:00 என்று நாங்கள் வாசிப்போம். இவ்வாறு தான் பிள்ளைகள் நாங்கள் பிற்பகல் நேரத்தை நாங்கள் 24 மணி நேர கடிகாரத்தில் எழுதும் வீதம். அதாவது பிள்ளைகள், அதாவது நண்பகல் 12 மணிக்கு பிறகு உள்ள நேரங்களை பிள்ளைகள் நீங்கள் இவ்வாறு தான் எழுதி கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இந்த இடத்தில் 12 மணி நேர கடிகாரத்தில் நேரம். இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 12 மணி நேர கடிகாரம், அதே போல் 24 மணி நேர கடிகாரம் எது என்று. சரியா பிள்ளைகள்? இப்பொழுது இந்த இடத்துல பிள்ளைகள் எங்களுக்கு 12 மணி நேர கடிகாரத்தில் உள்ள நேரங்கள் தரப்பட்டுள்ளது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இப்பொழுது 24 மணி கடிகாரத்தில் எவ்வாறு எழுதுவதென்று நாங்கள் அவதானிக்க போகின்றோம். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், நள்ளிரவு 12 மணி. அப்போ 24 மணி நேர கடிகாரத்தில் எவ்வாறு இருக்கும்? அது உங்களுக்கு தெரியும் என்ன, 2:00, குற்றுக்கள் 2:00 இருக்கும். சரியா பிள்ளைகள்? இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம் முற்பகல் 1 மணி. அப்போ 12 மணி நேர கடிகாரத்தில் நாங்கள் இவ்வாறு எழுதுவோம். என்ன பிள்ளைகள், 24 மணி நேர கடிகாரத்தில் எழுதும் போது நாங்கள் எவ்வாறு எழுத வேண்டும்? 1 போட முடியுமா? இல்லை. காரணம் என்ன? 4 இலக்கங்கள் காணப்பட வேண்டும். என்ன பிள்ளைகள், அதாவது மணித்தியாலத்திற்கு 2 இலக்கங்கள், அதன் பின்பதாக 2 குற்றுக்கள், அதன் பின்பதாக நிமிடங்களுக்கு 2 இலக்கங்கள் காணப்பட வேண்டும். அப்போ எவ்வாறு எழுதுவீர்கள் பிள்ளைகள்? 01:00, 00:00 என்று நாங்கள் எழுத வேண்டும். நாங்கள் அதை பார்த்தோம் என்ன பிள்ளைகள். அடுத்தது முற்பகல் 2 மணி எவ்வாறு எழுதப்படும் பிள்ளைகள்? 02:00, 00:00 என்று நாங்கள் எழுதி கொள்வோம். முற்பகல் 3 மணியை எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். 03:00, 00:00 என்று நாங்கள் எழுதுவோம். முற்பகல் 4 மணியை எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். 04:00, 00:00 24 மணி நேர கடிகாரத்தில் அவ்வாறு தான் நாங்கள் எழுத வேண்டும். முற்பகல் 5 மணியை எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள்? 05:00, 02:00 எவ்வளவு பிள்ளைகள்? 00:00. அடுத்தது பிள்ளைகள், முற்பகல் 6 மணியை எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள்? 06:00, 00:00. சரியா பிள்ளைகள், 4 இலக்கத்தில் காணப்பட வேண்டும். மணித்தியாலங்களுக்கு 2, நிமிடங்களுக்கு 2 என்று காணப்பட வேண்டும். சரியா பிள்ளைகள்? அடுத்தது 7 மணி 24 மணி நேர கடிகாரத்தில் எவ்வாறு எழுதுவோம்? 07:00, 00:00 என்று நாங்கள் எழுதுவோம். அடுத்தது பிள்ளைகள், முற்பகல் 8 மணியை எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள்? 08:00, 00:00 என்று எழுதுவோம். அடுத்தது பிள்ளைகள், முற்பகல் 9 மணியை எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள்? 09:00, 00:00. அடுத்தது பிள்ளைகள், முற்பகல் 10 மணியை எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள்? இந்த இடத்தில் 10 என்று எழுதிக்கொள்வோம். என்ன பிள்ளைகள், 10:00, 00:00. 11 மணி எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள்? 11:00, 00:00 என்று எழுதுவோம். பார்த்தீர்களா பிள்ளைகள், இவ்வாறு தான் முற்பகல் உள்ள நேரத்தில் 12 மணித்தியால நேரத்தை பிள்ளைகள் நாங்கள் 24 மணி நேர கடிகாரத்தில் இவ்வாறு 4 இலக்கங்களாக நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் முற்பகல் என்றால் என்ன, பிற்பகல் என்றால் என்ன, 12 மணித்தியால கடிகாரம் என்றால் என்ன, 24 மணி நேர கடிகாரத்தில் இவ்வாறு நேரங்களை எழுதுவது என்பது விளங்கி இருக்கும் என பிள்ளைகள். இப்பொழுது அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த இடத்தில் நண்பகல் 12 மணியின் பின் பிற்பகல் நேரத்தை 24 மணித்தியால கடிகாரம் காட்டும் விதம். பிற்பகல் 1 மணியை
24 மணித்தியால கடிகாரத்தில் காட்டும் விதம் 13. நாங்கள் அதை பார்த்தோம் என பிள்ளைகள், நாங்கள் எவ்வாறு பிற்பகல் உள்ள நேரத்தை எவ்வாறு இந்த கடிகாரம் காட்டுகின்றது என்பதை பிள்ளைகள் நாங்கள் பார்த்தோம். சரியா, இங்கு 1 மணியுடன் 12 மணித்தியாலம் கூட்டப்படுவதனால் 13 மணி கிடைத்துள்ளது. உதாரணமாக பிற்பகல் 2 மணி எவ்வாறு காட்டப்படும் பிள்ளைகள், 12 உடன் 2 கூட்டி 14 மணி என்று காட்டப்படும். சரியா பிள்ளைகள், பிற்பகல் 3:15 இது 12 மணித்தியால கடிகாரம், இது 24 மணித்தியால கடிகாரம். அப்போ 24 மணித்தியால கடிகாரத்தில் பிள்ளைகள் பிற்பகல் உள்ள நேரத்தை நாங்கள் எவ்வாறு எழுதுவோம், 3:15 பிள்ளைகள் நாங்கள் எவ்வாறு எழுதுவோம், 15 இவ்வாறு 4 இலக்கங்களில் காட்ட வேண்டும் என பிற்பகல் நேரங்கள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், அவ்வாறு நாங்கள் எழுதி கொள்வோம். இது வந்து பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் மணிமுள், இது நிமிடம். சரியா பிள்ளைகள், 3 மணி கடந்து 15 நிமிடங்கள். சரியா பிள்ளைகள், பிற்பகல் 10:30 அப்போ எவ்வாறு எழுதுவீர்கள் பிள்ளைகள், பிற்பகல் 10:30 என்றால் பிள்ளைகள் 22:30. இப்பொழுது பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஒரு 24 மணி நேர கடிகாரத்தை நான் உங்களுக்கு காட்டப் போகின்றேன். இந்த இடத்தில் பாருங்கள் பிள்ளைகள், பிற்பகல் 2 மணி. இப்போ பிற்பகல் என்றால் உங்களுக்கு தெரியும் எங்குள்ளது பிள்ளைகள், 12 மணிக்கு பிறகு, 12, 13, 14. சரியா பிள்ளைகள், 14 நாங்கள் நிமிடங்கள் இல்லாதபடியினால் என்ன செய்வோம், 0 என்று நாங்கள் போட்டுக்கொள்வோம். அடுத்தது பிள்ளைகள், பிற்பகல் 3:15 3:15 அப்போ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இந்த 3க்கு நேராக என்ன காணப்படுகின்றது, 24 மணி நேர கடிகாரத்தில் 15 காணப்படுகின்றது. அப்போ என்ன பிள்ளைகள், நாங்கள் 15 என்று நாங்கள் எழுதுவோம். அடுத்தது பிள்ளைகள், பிற்பகல் 10:30 10:30 என்றால் உங்களுக்கு தெரியும் 10:30 என பிள்ளைகள் எவ்வாறு காணப்படும், 10 என பிள்ளைகள், அதாவது மணிமுள் 10 10 எங்கே உள்ளது பிள்ளைகள், இந்த நீங்கள் 24 மணி கடிகாரத்தை பார்த்தால் பிள்ளைகள் 22 அப்போ 22 30 பிள்ளைகள் இந்த இடத்துல. அப்போ எத்தனை பிள்ளைகள், 30 என்ன பிள்ளைகள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், 30 என்று நாங்கள் எழுதிக்கொள்வோம், 10:30. சரியா பிள்ளைகள், அதை நாங்கள் 24 மணி நேர கடிகாரத்தில் எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள், 22:30 என்று நாங்கள் எழுதி கொள்வோம். அடுத்ததாக பிள்ளைகள் இந்த இடத்துல பார்ப்போம் 12 மணி நேர கடிகாரத்தின் நேரம். சரியா பிள்ளைகள், இந்த இடத்துல நண்பகல் என்று வரும். சரியா பிள்ளைகள், நண்பகல். சரியா பிள்ளைகள், நண்பகல் 12 மணி எவ்வாறு காட்டப்படும் பிள்ளைகள், 24 மணி நேர கடிகாரத்தில் 12 என்று காட்டப்படும். இப்பொழுது பிள்ளைகள், நண்பகலுக்கு பிறகு பிற்பகல் 1 மணியை நாங்கள் எவ்வாறு வாசிப்போம் பிள்ளைகள், நீங்கள் 24 மணி நேர கடிகாரத்தில் பார்த்தால் பிள்ளைகள் 13:00 என்று காணப்படும். சரியா பிள்ளைகள், பிற்பகல் 2 மணி எவ்வாறு காணப்படும் சொல்லுங்கள் பார்ப்போம், 14:00 என்று காட்டப்படும். சரியா பிள்ளைகள், பிற்பகல் 3 மணி 24 மணி நேர கடிகாரத்தில் எவ்வாறு காட்டப்படும், 15:00 என்று காட்டப்படும். அடுத்தது பிள்ளைகள், பிற்பகல் 4 மணி எவ்வாறு காட்டப்படும், 16:00. சரியா பிள்ளைகள், பிற்பகல் 4 மணி என்றால் உங்களுக்கு தெரியும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மாலை 4 மணி. அப்போ நாங்கள் மாலை 4 மணி பிள்ளைகள் உங்களுக்கு 24 மணி நேர கடிகாரத்தில் இவ்வாறு தான் காட்டப்படும், 16:00 என்று. அடுத்தது பிள்ளைகள், பிற்பகல் 5 மணி எவ்வாறு காணப்படும் பிள்ளைகள், 17:00 என்று காட்டப்படும். அடுத்தது பிள்ளைகள், பிற்பகல் 6 மணி மாலை 6 மணி எவ்வாறு காட்டப்படும்,
18 இரண்டு குற்றுக்கள் 00 என்று காட்டப்படும். அடுத்தது பிள்ளைகள் பிற்பகல் 7 மணி. சரியா பிள்ளைகள் எவ்வாறு காட்டப்படும்? 19 இரண்டு குற்றுக்கள் 00 என்று காட்டப்படும். அடுத்தது பிள்ளைகள் பிற்பகல் 8 மணி. பிற்பகல் என்றால் பிள்ளைகள் இப்பொழுது இரவு. பிற்பகல் இரவு 8 மணி. 24 மணி நேர கடிகாரத்தில் எவ்வாறு காட்டப்படும்? 2 குற்றுக்கள் 00 என்று காட்டப்படும். 2 குற்றுக்கள் 00 என்று காட்டப்படும். பிற்பகல் 9 மணி எவ்வாறு காணப்படும் பிள்ளைகள்? 21 குற்றுக்கள் 00 என்று காட்டப்படும். சரியா பிள்ளைகள் பிற்பகல் 9 மணி. பிற்பகல் என்றால் பிள்ளைகள் இரவு 9 மணி. இரவு பிற்பகல் 10 மணி. 24 மணி நேர கடிகாரத்தில் எவ்வாறு காட்டப்படும் பிள்ளைகள்? 22 குற்றுக்கள் 00 என்று காட்டப்படும். பிற்பகல் 11 மணி பிள்ளைகள் எவ்வாறு காட்டப்படும்? 23 குற்றுக்கள் 00 என்று காட்டப்படும். சரியா பிள்ளைகள், இப்பொழுது நண்பகல் 12 மணிக்கு பிறகுள்ள நேரங்களில் பிள்ளைகள் 24 மணித்தியால கடிகாரத்தில் இவ்வாறு தான் நேரங்கள் காட்டப்படும். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக அவதானிக்க வேண்டும். 22 குற்றுக்கள் 00 வந்தால் என்ன நேரம் என்று கேட்டால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், 8 மணி என்று. சரியா பிள்ளைகள், அதே போல் 22 குற்றுக்கள் 00 வந்தால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், 10 மணி என்று. என்ன பிள்ளைகள், அவ்வாறு பிள்ளைகள் நீங்கள் 12 மணித்தியால நேரத்தை 24 மணி நேர கடிகாரம் சில நேரம் இருந்தால் பிள்ளைகள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நேரத்தை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் சில பயிற்சிகள் உங்கள் பாட புத்தகத்திலிருந்து செய்ய போகின்றோம். முதலாவது பிள்ளைகள், 12 மணித்தியால கடிகாரத்தின் நேரத்தை 24 மணித்தியால கடிகார நேரத்தில் எழுதுவோம். இப்பொழுது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் எவ்வாறு 12 மணித்தியால கடிகாரத்தை அறிவது, அதே போல் 24 மணி நேர கடிகாரத்தில் எவ்வாறு நேரத்தை அறிவது என்பது உங்களுக்கு தெரியும். என்ன இந்த இடத்தில் பாருங்கள் பிள்ளைகள், முற்பகல் 10:45. அப்போ நாங்கள் எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள்? 10 என்று போட்டு பிள்ளைகள் 2 குற்றுக்கள் 45. அதாவது பிள்ளைகள் 4 எண்கள் காணப்பட வேண்டும் என அப்போ இவ்வாறு நாங்கள் எழுதி கொள்வோம். பிற்பகல் 9:40. பிற்பகல் என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளைகள், பிற்பகல் அதாவது இரவு 9:40 எவ்வாறு காட்டப்படும் 24 மணித்தியால கடிகாரத்தில்? 21 குற்றுக்கள் 40 என்று காட்டப்படும். அடுத்தது பிள்ளைகள், முற்பகல் 4 எவ்வளோ பிள்ளைகள், 15. அப்போ நாங்கள் எவ்வாறு எழுதுவோம் 24 மணித்தியால கடிகாரத்தில்? முற்பகல் 4 எவ்வளவு பிள்ளைகள், 15 என்று நாங்கள் எழுதி கொள்வோம். அடுத்தது பிள்ளைகள், முற்பகல் 11 மணி. அதை எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள்? 11 குற்றுக்கள் 00 என்று எழுதி கொள்வோம். பிற்பகல் 3:20. அப்போ பிற்பகல் அப்போ 24 மணி நேர கடிகாரத்தில் பிற்பகல் என்றால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் என்ன, அப்போ எவ்வாறு எழுதுவீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். 3:20 பிள்ளைகள் நாங்கள் 24 மணி நேர கடிகாரத்தில் பிற்பகல் நேரத்தில் எவ்வாறு எழுதுவோம் சொல்லுங்கள் பார்ப்போம். 15 நிறைய பிள்ளைகள், 15 இரண்டு குற்றுக்கள் 20 என்று நாங்கள் எழுதி கொள்வோம். அடுத்தது பிள்ளைகள், பிற்பகல் 10 மணி. பிற்பகல் சரியா பிள்ளைகள், இரவு 10 மணி எவ்வாறு எழுதுவோம் பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். 22 என்ன பிள்ளைகள், 22:00 என்று நாங்கள் எழுதி கொள்வோம். சரியா பிள்ளைகள், இந்த முற்பகல் பிற்பகல் என்பதையும் பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவதானித்துத்தான் பிள்ளைகள் இந்த இடத்துல நீங்கள் விடைகளை எழுதி கொள்ள வேண்டும். முற்பகல் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் இந்த இடத்தில் வருகின்ற 12 மணித்தியால கடிகார நேரத்தில் வருகின்ற இலக்கங்களே காணப்படும். சரியா பிள்ளைகள், ஆனால் நாங்கள் 0 சேர்க்க வேண்டும்.
0403 ஏதோ சேர்க்க வேண்டும். ஆனால் பிள்ளைகள் பிற்பகல் என்று வரும் பொழுது பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், 12 ஒன்றை கூட்டவன் கூட்டினால் எவ்வளவு, 13, 1 என்றார். ஏன்னா அது உங்களுக்கு தெரியும். அதே போல் பிள்ளைகள் 2 என்றால் 12 2 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள், 14. அவ்வாறு பிள்ளைகள் நீங்கள் யோசித்து பிற்பகல் உள்ள நேரத்தை 24 கடிகாரத்தில் எழுதும் பொழுது பிள்ளைகள் நீங்கள் யோசித்து எழுத வேண்டும். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக 24 கடிகார நேரத்தை 12 கடிகார நேரத்தில் எழுதுவோம். சரியா பிள்ளைகள்? இந்த இடத்தில் பிள்ளைகள் 7:55 முற்பகல் 7:55 என்ன பிள்ளைகள், முற்பகல் என்ன பிள்ளைகள், 7:55 என்று நாங்கள் 12 கடிகாரத்தில் எழுதி கொள்ளலாம். இந்த இடத்தில் பிள்ளைகள் பிற்பகல் எவ்வளோ பிள்ளைகள், 18:02 24 கடிகாரத்தில் 18 சொன்னால் எவ்வளோ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், அது பிற்பகல் 6. அடுத்தது பிள்ளைகள் இந்த இடத்துல 2:20. அப்போ என்ன பிள்ளைகள், முற்பகல். என்ன முற்பகல் எவ்வாறு பிள்ளைகள் நாங்கள் 12 கடிகாரத்தில் எழுதுவோம், 2:01 எவ்வளோ பிள்ளைகள், 20 என்று நாங்கள் எழுதி கொள்வோம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பிள்ளைகள் இந்த இடத்தில் 11:10. அப்போ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இது முற்பகல் நேரம். அப்போ எவ்வாறு எழுதுவீர்கள் பிள்ளைகள், முற்பகல் என்ன 11 எவ்வளவு பிள்ளைகள், 10 என்று நாங்கள் எழுதி கொள்வோம். அடுத்தது பிள்ளைகள் இந்த இடத்தில் பாருங்கள், 16:45. இது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இது ஒரு பிற்பகல் நேரம் என்று உங்களுக்கு தெரியும். என்ன அப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இப்பொழுது பிற்பகல் நேரத்தை நாங்கள் எழுத போகின்றோம். என்ன பிள்ளைகள், 12 பிறகு 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23 அதெல்லாம் பிள்ளைகள் என்னது, பிற்பகல் நேரங்கள். அப்போ பிற்பகல் நேரங்கள் இந்த இடத்தில் தரப்பட்டுள்ளது. அப்போ பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம், இது பிற்பகல் என்று எங்களுக்கு தெரியும், பிற்பகல். சரியா பிள்ளைகள்? 16:45. அப்போ பிற்பகல் 16 என்றால் எத்தனை மணி, 13 என்றால் 1, 14 என்றால் 2. என்ன பிள்ளைகள், 15 என்றால் 3, 16 என்றால் அப்போ எத்தனை மணி, 4. என்ன பிள்ளைகள், அப்போ நாங்கள் எவ்வாறு எழுதுவோம், 4 கடந்து 45 நிமிடங்கள். இவ்வாறு பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம், 12 கடிகாரத்தில் எழுதி கொள்வோம். அடுத்தது பிள்ளைகள் 23:05. உங்களுக்கு தெரியும் 23 என்று வந்தால் என்ன நேரம், முற்பகலா பிற்பகலா, பிற்பகல். என்ன பிள்ளைகள், அப்போ நாங்கள் என்ன செய்வோம், பிற்பகல். சரியா பிள்ளைகள்? 23:05 23 எத்தனை மணி, 11 இரவு 11. 11 எவ்வளவு பிள்ளைகள், 11:05 என்று நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். பார்த்தீர்களா பிள்ளைகள்? இவ்வாறு நாங்கள் யோசித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நேரங்களை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகின்றோம், 12 காட்டப்பட்டுள்ள நேரத்தை 24 எழுதுக. இந்த இடத்தில் பிள்ளைகள் 12 நேர கடிகாரம் காட்டப்பட்டுள்ளது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், 24 கடிகாரத்தில் நாங்கள் எழுத போகின்றோம். சரியா பிள்ளைகள்? இது என்னது, முற்பகல் 8:05. அப்போ முற்பகல் என்றால் எவ்வாறு எழுதுவீர்கள் பிள்ளைகள், 24 முற்பகல். முற்பகலை நாங்கள் எவ்வாறு எழுதுவோம், 8. என்ன பிள்ளைகள், 8:02 எவ்வளவு, 5 என்று நாங்கள் எழுதுவோம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்கள், பிற்பகல். பிற்பகல் இப்போ பிற்பகல் 1:45. அப்போ பிற்பகல் எவ்வாறு எழுதுவீர்கள் பிள்ளைகள், 13 என்ன, அப்போ 13:02:45. சரியா பிள்ளைகள்? 1:45 கடந்துள்ளது. சரி, அடுத்தது பிள்ளைகள் முற்பகல் 2:40. அப்போ எவ்வாறு எழுதுவீர்கள் பிள்ளைகள், முற்பகல் என்று இந்த இடத்தில் தரப்பட்டுள்ளது.
முற்பகல் நாங்களே வரழுதுவோம். இரண்டு என்ன பிள்ளைகள், முற்பகல் இரண்டு நாற்பது என்று நாங்கள் எழுதி கொள்ளுவோம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பிற்பகல் ஆறு மணி. எவ்வாறு 24 மணி நேர கடிகாரத்தில் எழுதுவீர்கள் பிள்ளைகள்? பிற்பகல் ஆறு மணி, பின்பதாக நண்பகலுக்கு பின்பதாக பிற்பகல் ஆறு மணி எவ்வளவு பிள்ளைகள்? பதினெட்டுன. பதினெட்டு இரண்டு குற்றுக்கள் எவ்வளவு பிள்ளைகள்? பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்று எழுதுவோம். அடுத்தது பிள்ளைகள் முற்பகல் 10:30. முற்பகல் அப்போ எவ்வாறு எழுதுவீர்கள் பிள்ளைகள்? 24 மணி நேர கடிகாரத்தில் 10:30 என்று நாங்கள் எழுதுவோம். 10 2 குற்றுக்கள் 30. சரியா பிள்ளைகள்? இப்பொழுது பிள்ளைகள் முற்பகல் 3:20. அது பிள்ளைகள் நாங்கள் 24 மணி நேர கடிகாரத்தில் எவ்வாறு எழுதுவோம்? முற்பகல் என்றபடியால் பிள்ளைகள் 0:03 2 குற்றுக்கள் 20 என்று நாங்கள் எழுத வேண்டும். என்ன அடுத்தது பிள்ளைகள் பிற்பகல் 11. பிற்பகல், பிற்பகல் என்றால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், அதாவது நண்பகலுக்கு பிறகு. என்ன பிள்ளைகள்? பிற்பகல் 11 மணி, அப்போ இரவு 11 மணி எவ்வாறு எழுதுவீர்கள் பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். 23 2 குற்றுக்கள் எவ்வளவு? 0. 2:00 என்று நாங்கள் எழுத வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் பிற்பகல் 7:10. சரியா பிள்ளைகள்? பிற்பகல் 7:10. அப்போ 7 என்றால் எத்தனை சொல்லுங்கள் பார்ப்போம். பிற்பகல் தானே பிள்ளைகள், அதாவது நண்பகலுக்கு பிறகு. நண்பகலுக்கு பிறகு 1 மணி வந்தால் 13 என்று சொல்லுவோம். 2 14 என்று சொல்லுவோம். என்ன 3 15, 4 16. சரியா பிள்ளைகள்? 5 17, 6 18. அப்போ 7 என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? 19. அப்போ எவ்வளவு வரும் பிள்ளைகள்? 19 2 குற்றுக்கள் 10 என்று நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் முற்பகல் 5 மணி, அப்போ எவ்வாறு எழுதுவீர்கள்? அது உங்களுக்கு தெரியும், 0:05 2 குற்றுக்கள் 0:00. அடுத்தது பிள்ளைகள் பிற்பகல் 2 மணி. பிற்பகல் என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன, பிற்பகல் நண்பகலுக்கு பிறகு. பிற்பகல் எவ்வளவு பிள்ளைகள்? 14. 14 2 குற்றுக்கள் 0:00. சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் பிள்ளைகள் 12 மணி நேர கடிகாரத்திலையும் 24 மணி நேர கடிகாரத்திலும் நேரங்களை எழுதுவது. நேரங்களை எழுதும் பொழுது பிள்ளைகள் இந்த முற்பகல் பிற்பகல் என்பதையும் நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அறிந்திருக்கும் பொழுது தான் மாத்திரம் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், வினாக்களுக்கு இலகுவாக நீங்கள் விடையளிக்கலாம். பார்த்தீர்களா மாணவர்களே, இந்த பாடத்தின் ஊடாக நாங்கள் என்ன செய்தோம் பிள்ளைகள், நேரம் என்ற பாடத்தின் ஊடாக நாங்கள் நிறைய விடயங்களை அறிந்து கொண்டோம். என்னென்ன அறிந்து கொண்டோம்? இவ்வாறு 12 மணி நேர கடிகாரத்தில் நேரத்தை பார்ப்பது, 24 மணி நேர கடிகாரத்தில் எவ்வாறு நேரத்தை பார்ப்பது, அதே போல் முற்பகலை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது, பிற்பகலை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது என்று நிறைய விடயங்களை நாங்கள் கற்றறிந்தோம். என்ன பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அடிக்கடி இந்த காணொளியை பார்த்து பிள்ளைகள் நீங்கள் நன்றாக முற்பகல் பிற்பகல் அதே போல் 24 மணி நேர கடிகாரத்தில் எவ்வாறு நேரத்தை எழுதுவது வாசிப்பது என்பதை பார்த்து பிள்ளைகள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். காரணம் என்ன, இது அன்றாடம் நாங்கள் பாவிக்கும் ஒரு விடயம். என்ன பிள்ளைகள், நாங்கள் நேரத்தை அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பாவிக்கின்றோம். எனவே உங்களுக்கு சரியாக என்ன செய்ய வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகள் நன்றாக விளங்கி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.